यस्य भागवते पर्यन्ताय तराय सरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्रानन बद्ध वीक्षम् दयानिधिम् देह भृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये ஸ்ரீசீல வம்சாத்மபிதாமஹஸ்யஸ்ரீவாசதோரேஷ்கருணைகபாத்ரம் ஸ்ரீதேவநாதார்யகபாத்ரபோதம் ராமானுஜர்யம் குருவர்யமீடே ஸ்ரீமத் ஸ்ரீசீல வம்சாதனகுருமுனே நீலமேகாட்சசூரே தாத்தாத்ரீயாதவாப்தஸ்ருதிஸ்ரீகவிகம் சாங்கவிஜ்ஞானபூர்ணம் ஸ்ரீவாசாத்தாத்தசூரே நிஜபிதிருசகஜாதாத்மந்திரப்பிரதானம் ஸ்ரீமந்நாராயணாக்கியம் சதமகுலஜம் பவயேயாயஜோகம் பிதாமஹஸ்யாதி பிதாமஹாய பிராதேததாதேசஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமரேஷிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாதி பரதாய பரநமோத்து கோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் மாருஷி கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம் மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி வைதேகீ சகிதம் சருத்ரமுதலேனை வை மகாமந்தபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமஜே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாதயதி பிரபஞ்சனதுதே தத்வம் முனிப்யப் பரம் வியாக்யாந்தம் பரதாதிபி பரிவ்ரதம் ராமம் பஜே சியாமளம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக ஹனுமத் சமேத ஸ்ரீ ரகுநந்தன பர பிரம்மனே நம. ராமலக்ஷ்மணர் ரெண்டு பேரும் இந்திரஜித்தனுடைய நாக பாசத்தினாலே கட்டுப்பட்டவர்களாக ஒரு சம்ஜியே இல்லாமல் மூச்சு பேச்சு இல்லாமல் கடந்தவர்கள் அவ்வாறு கருத் தன்னுடைய ரக்கையினாலே தடவி கொடுத்து மன்ன காட்டிலும் இன்னும் அதிக பராக்கிரமத்தோடு இருக்கும்படியாக பண்ணினேறான். தேசத்தோடு இருந்திருக்காராம். சொல்லுச்சே நான் உனக்கு சொகாவா சகாவா இருக்கிற அப்படின்னா ஒரு தோழன் செய்யற காரியத்தை தான் நான் பண்ணிருக்கேன், வேற எதுவும் இல்லை. இப்ப ராமர் உனக்கும் எனக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது, எங்க ஏற்பட்டது, எனக்கு எப்படி நீ தோழன் கேட்கிற மாதிரி இருந்துருக்கான். சகே ராகவன் பூணாமபி வத்தல அப்ஜனுஜாதுமிஷ்யாமி யதாகதம் நச்ச கௌதூஹலம் காரியம் சகித்வம் பிரதி ராகவாம் கிருதக கௌதூகலம் காரியம் சகித்வம். நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படி நட்பு எப்படி தோழமைன்றத பத்தி நீ இப்ப விசாரப்படாத, அதை பத்தி நீ இப்ப கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய காரியமாக இருந்திருக்கிற செயல் இப்ப இருக்கு பாரு, எதுக்கையோ ராவண வதம் பண்ணி முடிஞ்ச பிற்பாடு சீதையை அடைஞ்ச தானா தெரிஞ்சது வரும். நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட ஒரு சக்கியம்ன்றது தெரிஞ்சு போயிடும். ஆகையால நான் சொல்றேன், நான் நீ நம்மளுடைய நட்பை பத்தி இப்ப கேட்காதேன்னு சொல்லிட்டாராம். பாலவருத்தாமசேகாந்தூலங்கான் கிருத்தாகரோ ராவணன் சரிப்பும் ஹத்வா சீதாம் சபுல சமுபலத்யே. இந்த யுத்தம் யுத்தம் லங்கையில் நடக்கிற யுத்தம் இருக்கு, இது தர்மமான இந்த தர்மமான யுத்தத்துல பாலாள் விருத்தாள் இவ ரெண்டு பேரையும் விட்டுட்டு மீதி ஸ்திரீக்கள் எல்லாம் விட்டுட்டு மீதி போறோட தான் நீ சண்டை போடுவே தவிர வேற யாரோடையும் சண்டை போடும். அப்படிப்பட்ட ஒரு தர்ம மார்க்கத்துல பண்ற இந்த யுத்தத்துல நீ ஜெயத்தை அடைஞ்சு சீதையும் அடைய போற, இதெல்லாம் நீ விசாரமே படாதேன்னு சொல்லி தாவூரானிட்டு கருத்மான் கலந்து போயிடுறான். மத்தியேஷாம் வெள்ளம் பார்த்துட்டே இருக்கச்சே, இத்தனை குழந்தைகளும் பார்த்துட்டே இருக்கச்சே, ராமனுக்கு உடம்புல ஒரு அடிபட்டதே துளி கூட தெரியாத இல்லையா, கூட தெரியலையா. அப்படி அடிபட்டதே தெரியாமல்
அவர் எல்லாத்தையும் ராமரோட உடம்பு மொத்தத்தையும் சரிப்படுத்திட்டு முன்ன காட்டிலும் அதிகமாக பிரகாசிக்கும்படியாக பண்ணிவிட்டு ராமகிருஷ்ணால அந்த மாதிரி பிரகாசத்தோடையும் பராக்கிரமத்தோடையும் இருக்கும்படியாக பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டே கருத்மான் அப்படின்னு சொல்லி சொல்றார். விருதோ ராகவும் திருஷ்டாந்தோ வானரையும் தபாகா சிம்மநாதான் சதா நேருலாம் ராமலட்சுமணால் ஏந்து ரெண்டு பேரும் ஏந்த உடனேயும் உடனே அவருடைய உடம்புல ஒரு துளி கூட ரணம் இல்லாமலும் அமரன்னா முன்ன காட்டிலும் பிரகாசமாக இருக்கிறது தேஜஸ்வரோட இருக்கிறது பார்த்த உடனே அந்த குரங்குகளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் கொடுத்துருத்தான், பெரிய சிம்மநாதத்தை பண்ணித்தான். அது மாத்திரமில்ல வாழை தூக்கிண்டு சந்தோஷத்தால கொண்டாடிச்சு என்பதாக சொல்ற. இந்த இடத்துல ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்துக்கு பதில் தெரியும் பழக்கம். இதே குரங்குகள் தான் ராமன் சொன்னீஷணன் தருணத்தை விபீஷணனால எனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு ராமன் சொன்னார். சொன்னதோட மாத்திரமல்ல தான் சாதாரணமான மனுஷன் இல்ல, பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசானு அங்குள்யக்ரேன தான் அந்நான் என்னுடைய நகத்து நுனியினாலேயே எல்லாரையும் நான் அழிச்சிருவேன், பிசாசால் ராட்சசால் எல்லாம் யார் யாரெல்லாம் இருந்திருக்கோளோ எக்காள் மதுரு மொத்த பெரியன்னு சொல்லி சொன்னார் ராமன். அப்படிப்பட்ட ராமன் இந்திரஜித்தனுடைய பானத்தினால அடிபட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் ராமன் மாத்திரமில்ல லக்ஷணன் ரெண்டு பேருமா தரையில விழுந்து கிடக்கிறான். இப்படி இருக்கிறது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு விரோதம் இல்லையா? தன்னுடைய நகத்தின் நுனியினாலேயே எல்லாரையும் அழிச்சிடுவான்னு சொன்னவர் போய் இந்திரஜித்தனுடைய பானத்தினால் அடிபட்டு விழுந்து கிடக்கிறதுன்றது முன்னுக்கு பின்னும் முரணாக இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சொல்ற இந்திரஜித்துக்கு ஒரு இது ஜெயம் இல்ல பராஜயத்தை தான் ஏற்படுத்த போறேன், அதுக்காக தான் தாம் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி இல்லாத இருந்தாருன்னு சொல்லி சொல்ற. அது என்னப்பா எப்படிப்பட்ட பராஜயத்தை இந்திரஜித்துக்கு ஏற்படுத்துறாருன்னா, சுசீனாம் சுத்தபாவானாம் ரிஜுனாம் பிராணசந்தேகதாயி விபத்யபி நவிநாசகா, யாரெல்லாம் நல்ல எண்ணங்களோடையும் பரிசுத்தமாகவும் இருக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிராண சந்தேகதாயி விபத்து, பிராணமே இருக்குதோ இல்லையோன்னு சொல்ற அளவுக்கு ஒரு விபத்து வந்தா கூட அவளுக்கு நாசம்ன்றது வரவே வராதுன்றது இப்ப தெரியப்படுத்துறாராம். விபரீதானாம் பாபிஷ்டானான் கரகலகதாபி காரியசித்தி விகலதி, பாபிஷ்டாலா இருந்திருக்கவாளுக்கு அவளுடைய வெற்றி கனின்றது கையில கிடைச்சா கூட அது கையை விட்டு நழுவி போயிடுவோம். இந்த அர்த்தத்தை இந்த லோகத்துல தெரியப்படுத்துறதுக்காக தான் ராமன் இந்திரஜித்தனுடைய பானத்தினால அடிபட்டவராக இருந்தார். இந்திரஜித்தை பொறுத்த வரைக்கும் ராமன் அடிபட்டு இந்த பந்தத்தினால நாங்க பாசத்தினால கட்டுண்டவராக இருந்து அவருக்கு ஜெயமே ஏற்பட்டுடுத்து இந்திரனுக்கு இந்திரஜித்துக்குன்ற ஒரு நிலை வரச்சே கூட அவனுடைய ஜெயமும் நழுவி போயிடும். ஆகையால இத லோகத்துக்கு தெரிவிப்பதற்காக தான் ராமன் கட்டுண்டவராக இருந்தார் என்பதாக தெரிந்தார். இதுக்கு மேல ஒண்ணு சொல்ற பெருமாள் அவதாரம் பண்ணது எதுக்காக, தர்ம சம்ஸ்தாபனா இருக்கும், தர்மத்தை ரட்சணம் பண்ணுவதற்காக. விநாசாயத்த துஷ்கிருதம் துஷ்கிருதம் விநாசாயம், யார் எப்ப பண்றவாளாக இருந்திருக்காளோ அவளெல்லாம் நாசம் பண்றதுக்காக தான் பண்ற. அது மாத்திரம் போறாது, துஷ்கிருத விநாசம் மாத்திரம் இல்ல தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காகவும் ராமர் அவதாரம் பண்ண, பெருமாள் அவதாரம் பண்ற. தர்மத்துக்கு சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக அவதாரம் எடுப்பான தர்மசாஸ்திர புஸ்தகம் எத்தனையோ எழுதி வச்சிருக்கா, அந்த தர்மத்தை உபதேசம் பண்றதுனாலயே ஸ்தாபனம் ஆயிடுறதோ இல்லையோ. ஆகையால இவர் எதுக்கு அவதாரம் பண்ணணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ற, உபதேசம் பண்ணா போறாது, தானும் அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சு காண்பிக்கணும், அப்பதான் தர்ம சம்ஸ்தாபனம்ன்றது நடக்கும். அதுதான் இங்க ராமன் அனுஷ்டிச்சு காண்பிச்சுட்டார். சுதீனாம் யாரெல்லாம் பரிசுத்தமாகவும் நல்ல மனசோடையும் சுத்த பகவானாம் ரிஜுனாம் பிராணசந்தேகதாயி விபத்தியதி நவீனாசா, பிராணசந்தேகதாயியாக இருந்திருக்கிற பிராணசந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற விபத்தே வந்தா கூட விநாசம் வராதுன்ற தர்மத்தை லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் தான் இந்திரஜித்தனுடைய பானத்தினாலே கட்டுண்டவராக இருந்தார், இது தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக பண்ணார்னு சொல்லி
இந்த இடத்துல வியாக்கியானங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி ராமர் பழையபடி பிரமாதமான தேஜஸ்தோட எழுந்துள்ள இருக்கிறத பார்த்த உடனே வானர சமூகங்கள் மொத்தம் பிரமாதமா கோஷம் பண்ணிட்டுனா, இந்த உத்கோஷம் ராவணனுடைய காதுல போய் விழுந்துதான் ராவணனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு. இப்பதான் இந்திரஜித்தால அடிபட்டு ராமனும் ராவணனும் மூச்சை அடைஞ்சு பிராண சந்தேகத்தில் பிராணமே இருக்கா இல்லையான்ற நிலையில விழுந்திருக்கே, இப்படிப்பட்ட கோஷம் வானர சைன்யத்திடத்துல இருந்து வரக்கூடுமா என்கிற ஒரு சந்தேகம் வந்தது. இதுக்கு என்ன காரணம்னு போய் பார்த்துட்டு வாங்குவோம்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த ராவணன் அனுப்பித்த பிரகாரம் போய் பாக்குறான். அப்பாவா பார்த்தா ராமனும் லக்ஷ்மணனும் முன்ன காட்டிலும் பராக்கிரமத்தோட பிரகாசத்தோட இருந்துருக்கிறது, தேஜஸோட இருக்கிறத வந்து ராவணன் இடத்துல வந்து சொல்றான். அப்ரவீ திரக்கதாம் மத்தியே தூம்ரா கண்ணாமராட்சதம் பலே நமஹதா யுக்தா அஷ்டதாம் தீம விக்ரமஹா ஸ்வம்வதாயாதிநிர்யாஹி ராமஸ்ய சஹவானரைஹி. இத கேள்விப்பட்ட உடனே ராவணன் என்ன பண்ணான், தூம்ராட்சன்னு ஒரு ராட்சசன், அந்த ராட்சசன் அனுப்பிச்சு வச்சானா, நீ ராமனை மாத்திரமல்ல வானர கூட்டங்களோட ராவணனையும் நீ அழிச்சுட்டு வந்து சேரு என்று சொல்லி அனுப்பிச்சுட்டான். அப்ப தூம்ராட்சன் போறான். தூம்ராட்சனுக்கும் ஹனுமானுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல ஹனுமான் தூம்ராட்சனை அழிச்சுடுற. அடுத்தது சைன்யத்துல வஜ்ரதம்சன்னு ஒருத்தன், கச்சத்துவம் வீர நிர்யாகி ராட்சசை பரிவாரிதாக தாசரதிம் ராமன் சுக்ரீவம் வானரை சக என்பதாக ராவண இடத்துல போய் தூம்ராட்சன் போயிட்டான்னு வந்து சொன்னான். இது சொன்ன உடனே அங்க இருந்துட்டு இருக்கிற வஜ்ரதம்சனை பார்த்து சொல்றானா ராவணன், இப்ப நீ சீக்கிரமா போ, உனக்கு எவ்வளவு கும்பல் ராட்சச சைன்யம் வேணுமோ அவ்வளவு ராட்சச சைன்யத்தையும் அழிச்சுட்டு போ, ராவணையும் அழிச்சு லக்ஷ்மணனோடைய கூட இருக்கிற ராமனையும் சுக்ரீவனையும் எல்லாரையும் அழிச்சு நீ வந்து வரணும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. அந்த வஜ்ரதம்சனுக்கும் அங்கதனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல அங்கதனாலே வஜ்ரதம்சன் அவனும் வதம் பண்ணப்படுகிறான். அடுத்தது அகம்பன் அனுப்புகிறான். ஏஷ சாஸ்திராச்ச கோப்தாச்ச நேதாச்ச யுதிசத்த மகா பூதிகாமஸ்யமே நித்யம் நித்யஞ்ச சமரப்பிரியா ஏஷ தேசியதி காங்குத்தம் சுக்ரீவஞ்ச மகாபலம். இந்த அகம்பொன்னுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை போறதுன்னா ஆசையா, இப்படிப்பட்ட சண்டை போறதுலயே ஆசையோட இருந்துட்டு இருக்கிற அகம்பனா நீ போய் சண்டை போட்டு ஜெயிச்சுக்குவா, நீ இதுவரைக்கும் எப்பவுமே தோத்து வந்ததே கிடையாது, இன்னைக்கு ராமன் லக்ஷ்மன் சுக்ரீவன் ஹனுமான் எல்லாரையும் அழிச்சு ஜெயிச்சுட்டு நீ வா அப்படின்னு சொல்றான். பெரிய யுத்தம் நடக்கிறதா அகம்பொன்னுக்கும் ஹனுமானுக்கும். அந்த ஹனுமானுக்கும் அகம்பொன்னுக்கும் நடக்கிற யுத்தத்துல ஹனுமான் அகம்பொன்னனையும் வதம் பண்ணிடுற புரிஞ்சு போச்சு. பிரஹஸ்தனை அனுப்புகிறார் ராவணன். அந்த பிரஹஸ்தன் நீலனாலே அடிபட்டு அவனுக்கும் வதம் ஏற்பட்டு போகுது. இப்படி வரிசையா தூம்ராட்சன் வஜ்ரதம்சன் அகம்பொன்னன் பிரஹஸ்தன்னு சொல்லி எல்லா ராட்சசாலையும் ஒரே வானர சைன்யத்துக்கு அனுப்பிக்க வேண்டியது, ஒவ்வொருத்தரா போயிட்டா வதம் பண்ணியாச்சு வதம் பண்ணியாச்சு போயிட்டா போயிட்டான்ற சமாச்சாரம் தான் ராவணனுக்கு வந்திருந்தான். இதனால ரொம்ப துக்கமாயிட்டான். இதனால தூதித சைன்ய பாலோமே சாமுஜாத்ரஹாச குஞ்சரஹாம் ஓஹம் ரிப்பு விநாசாஜ விஜயா விஜயாஜா விசாரயன்மே ஸ்வயமேவ கமிஷ்யாமி ரணசீரகம் ததத்போதம். இப்படி நான் ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சுட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தரா சமாச்சாரம் நமக்கு சொல்லச்சோ என்ன சொல்ற, அவன விதம் பண்ணிட்டா அங்கதன் விதம் பண்ணிட்டா அனுமான் விதம் பண்ணிட்டாரு, இப்படி குரங்கே நீலன் விதம் பண்ணிட்டாரு, இப்படி குரங்குகளே விதம் பண்ணிட்டு ஒருத்தர் கூட ராமலட்சுமணன் கிட்ட போனதாவே தெரியலையே, நானே போய் பாக்குறேன் அங்க என்ன சமாச்சாரம்ன்றத பாக்குறேன். ஸ்வயமே கமிஷ்யாமி ரணசீர்ஷன் ததத்பூதம், நானே நேர்ல போய் அங்க பாக்குறேன் நானு என்பதாக சொல்லு. இந்த யுத்தத்துக்காக கிளம்புறான் ராவணன். ராவணன் கிளம்பினாக்கா பிரமாதமா பெரிய ராஜாவே யுத்தத்துக்கு கிளம்புறேன்னா ராஜாவோட கூட பெரிய சைன்யம் கிளம்புறது. அந்த பெரிய சைன்யத்தோட கூட எல்லா பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரிய கும்பல், எத்தனையோ யானையிலையும் குதிரை மேலையும் காலாட்படையும் ரதத்திலையும் இப்படி எத்தனையோ ராட்சசாலெல்லாம் பின்தொடர வர முன்னும் பின்னுமா வர ராவணன் ரொம்ப கம்பீரமா சண்டைக்கு வந்துட்டு இருக்கானா. இந்த கம்பீரமா ராவணன் சண்டைக்கு வரத்த ராமர் பார்த்துட்டு இருக்கார். அந்த பக்கத்துல விபீஷணர் இருக்கார். அந்த விபீஷனை பார்த்து சொல்றாராம், விபீஷனா இது யார் யாரெல்லாம் வந்துட்டு இருக்கா, என்ன சமாச்சாரம், இதை நேர்தான் சொல்லணும் அப்படின்னு.
விபீஷணம் சத்ரபதம் வரிஷ்டம் உவாச்சேதானுகதஸ்ரீ நானாபதாகஜுஷ்டம் ராசாதி சூலாயுதசத்ரஜுஷ்டம் கஷேதமக்ஷோபியமபீருஜுஷ்டம் சைன்யம் மகேந்திரோபமமான மகேந்திரோபம நாகஜுஷ்டம். இதெல்லாம் பிராசத்தை சொல்ற நாலு பரிலியும் ஜுஷ்டம் ஜுஷ்டம்ன்ற பதத்தை வருது இந்த இடத்துல. நானாபதாக்காத்வஜ சத்ரஜுஷ்டம் பிரசாசி சூலாயுத சஸ்திரஜுஷ்டம் கஷேத மக்ஷயுத்தம் அபீருஜுஷ்டம் சைன்யம் மகேந்திரோபம நாகஜுஷ்டம். இது எப்படி இந்த இந்த சைன்யம் எப்பேற்பட்டது? மகேந்திர சிகரம் மாதிரியாக இருந்திருக்கிற சைன்யத்தை பார்த்து சொல்றது. இது ஏகப்பட்ட நானா பதாக்கங்கள் வஜ்ரங்கள்லாம் நிறைய கொடிகளோட சேர்ந்ததாக இருந்திருக்கு இந்த சைன்யம். இது சூலாயுதம் சாஸ்திரம் சூலம் ஆயுதம் முதலிய ஆயுதங்களை ஒடுக்கானதாக இருந்திருக்கு. இங்க இருக்கிறவா யாருக்குமே பயம்ன்றதே இல்லாததாக இருக்கிற மாதிரி தோன்றது. அப்படிப்பட்ட இந்த சைன்யத்துல யார் யார் இருக்கா என்ன சமாச்சாரம்ன்றது விபீஷணா நீ சொல்லும்னு சொல்லி ராமர் கேட்கிறேரா. அப்போ வரிசையா சொல்லிட்டு வர எதிர ஒருத்தன் யானை மாதிரி ஒரு தோள்பட்ட உடையவனாக இருக்கான அவனுக்குதான் அகம்பனம்னு பேரு அப்படின்னு சொல்லுது. அவன் பக்கத்துல பின்னாடி பேர்ல வந்திருக்கானே அவன் தான் இந்திரஜித்து. அவன் பின்னாடி பெரிய சரீரத்தோட வந்திருக்கானே அவனுக்கு தான் அதிகாயின்னு பேரு. அவனுக்கு அப்புறமா வரக்கூடியவன் தான் மகோதரன்னு பேரு. ஸோ வலது பக்கம் ஒருத்தன் வந்திருக்கானே அவன் தான் வித்யுத் தீபன்னு பேரு அவனுக்கு பேரு. இப்படி ஒவ்வொருத்தனா சொல்லிட்டே வர இவ்வாறு நட்ட நடுவுல இவாள் எல்லாருக்கும் சூழ நடுவுல ஒரு பெரிய கொடியோட கூடையும் தேர்லையும் அதுல ஒரு கொடையோடையும் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான அவன் தான் ராவணன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். வெற்றைத நானாவித கோர ரூபி வியாக்தோஷ்ட நாகேந்திர மிருகஸ்வத்ரை பூதைரூரதோ பாதி விவருத்த நேத்ரை யோசோ துராணாமபி தர்பஹந்தா அசௌ துராணாமபி தர்பஹந்தா. அவர் தேவதைகளுடைய கொழுப்பையும் மறைக்கினவன் நக தேவதைகளையும் ஜெயிச்சவனாக இருந்திருக்கிற ராவணன் தான் இருந்தான். ரக்ஷோதிபா சூரிய ஜீவாவபாதி அந்த ரக்ஷோதீபன் ராட்சசாலுக்கெல்லாம் அதிபனாக இருந்திருக்கிற ராவணன் சூரியன் மாதிரியாக பிரகாசிக்கின்றான். அவன் உன்னை பார்த்து வந்திருக்கான் என்பதாக சொன்னான். சத்யவாச்சதோ ராம விபீஷணம் அறிந்த மகா அஹோ தீப்த மகாதேஜா ராவணோ ராட்சதேஸ்வரம் ஆதித்யைவ துஷ்பிரேட்சியர் பாதி ராவணன். இது வரைக்கும் ராவணனை பார்த்ததே இல்லை ராவன். ஹனுமாராவது ராவணனை பார்த்திருக்கேன், இவர் பார்த்ததே இல்லை. முதல் முதல்ல பாக்குறேரா அஹோ தீப்த மகாதேஜா என்ன தேஜஸ் எவ்வளவு பிரகாசத்தோட எப்படி இருக்கான் பத்தியா இந்த ராட்சதேஸ்வரன். இவன் சூரியன் மாதிரி இருக்கான், சூரியனை நேர கண்ணால பார்க்க முடியாது. அந்த மாதிரி இவனையும் நேர வெறும் கண்ணால பார்க்க முடியாது போலிருக்கு. அப்படிப்பட்ட தேஜஸோட இருந்திருக்கான இவன் தான். இவன் பார்த்தவானா எப்படி வாஸ்தவம் தான் இப்படிப்பட்ட தேஜஸோட இருக்கிறவன் எல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் வைரியாக இருந்திருக்கான், எதிரியாக இருந்திருக்கான்னா அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இவனிடத்துல எல்லா தேவதைகளும் பயப்படுறாருன்னா அதுல ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை, வாஸ்தவம் தான். அப்படிப்பட்ட பராக்கிரமத்தை உடையவன் தான் இவன் சொல்றான். இப்படி அந்த ராவணன் வந்துட்டே இருக்கச்சே பாக்குற அந்த பாக்கச்சே நடுவுல ராவணன் ராவணன் தேடிதான் வேக வேகமா வந்திருக்கான். சுக்ரீவன் நடுவுல வந்து பூந்துக்கிறான். என்ன சுக்ரீவன் ஏற்கனவே ராவணன பார்த்திருக்கான். ராவணனை பார்த்த உடனே அவனோட ஒரு துவந்த யுத்தம் போட்டவன். இப்ப பிரமாணம் பிரத்யட்சமா சண்டைக்கே நீ வந்துட்டு இப்ப உன்னோட நான் சண்டை போடுறேன் வான்னு சொல்லிட்டு சுக்ரீவன் ராவணனோட சண்டை போட போனான். அப்போ ராவணன் ஒரு பெரிய பானத்தை எடுத்து சுக்ரீவன் மேல அடிக்கிறான். சசாயகோ ராவண பாஹுமுக்தா பிரகாஷ நிப்ரக்ஷப பிரகாஷம் சுக்ரீவமாவாத்ய விபேத வேகாத் குஹேரிதா க்ரௌஞ்சமிவ உக்ரசக்தி சசாயகர்த்தோ விபரீத சேதாஹ புஜன் பிருத்திவ்யாம் நிபபாத வீரஹ. ஒரு ராவணன் ஒரு பானத்தை போட்டு அடிச்சான், அடிச்ச வேகத்தை தாங்க முடியலையா சுக்ரீவனால, அப்படியே பூமியில விழுந்துட்டேரான் சுக்ரீவன். சம்பீட்ச பூமோபதிதம் விசம்யம் நேதுகு பிரகிருஷ்டா இது யாதுதானாக
அப்படியே மூச்சை அடைஞ்சு கீழே விழுந்தது பார்த்த உடனே ராட்சசாலாம் சுக்ரீவனே விழுந்தது பார்த்த உடனே ராட்சசாலாம் சந்தோஷப்பட்டாளாம். இங்க பாக்குற குரங்கு சாகாமிருகங்கள்லாம் பாக்குறது, சாகாமிருகம் ராவண சாயகார்த்தா ஜக்முஷரண்யம் சரணம் ஸ்மராமம் ததோ மகாத்மா ததனுர்தனுஷ்மானு ஆதாய ராமஹா சஹசா ஜகாமான். ராவணன் வரிசை அடிச்சுட்டே வரான் யுத்தத்துல வரச்சு, அந்த ராவணனுடைய பாணத்தால அடி தாங்க முடியலையா, பாண்டங்கள் மொத்தம் ஓடி ஓடி வந்து ராவணத்துல ராமனிடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டான். அப்பா ராமானே தான் எங்களை எல்லாம் ரட்சணம் பண்ணணும், இப்போ ராவணனுடைய பாணத்தை எங்களால தாங்க முடியலன்னு சொல்லிச்சு. ராவணனும் தன்னுடைய போதன் எடுத்துட்டு கிளம்புறான் சண்டைக்காக. அப்போ லக்ஷ்மணர் பக்கத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்றேன், கையை கூப்பிட்டு ராமரை பார்த்து, அதோ மகாத்மா ததனுர்தனுஷ்மான் ஆதாய ராமஹா சஹசா ஜகாம தம் லக்ஷ்மணஹா பிராஞ்சலி ரப்யுபேச்ச உவாச ராமம் பரமார்த்த யுக்தம் ராம மார்க்க சூரிய சுபரியாப்தோ வதாயாத்ய துராத்மனஹா விதமிஷ்யாம்யஹம் தைதம் அனுஜானீஹி மாம் விபோ. இந்த ராவணன் அழிக்கிறதுக்கு நீர் போக வேண்டிய அவசியம் இல்லை, அடியனே போறோம், எனக்கு தேவர் அனுமதி கொடுத்தா போறோம், நான் போய் இந்த ராவணன் அழிச்சுட்டு வந்துடுறேன்னு எனக்கு நீர் அனுமதி பண்ணணும்னு சொல்லி சொல்றான். அப்போ ராமர் சொல்றான், நீ போயிட்டு வா, உன்னுடைய பராக்கிரமத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் ஒரு விஷயம் நான் சொல்றேன், ராட்சசால்தான் கூட்டி யுத்தம் மறைஞ்சு செய்யற யுத்தம் செய்யறதுல ரொம்ப பத்தாள், நீ எதிராளியோட சண்டை போடுச்சு அவளுடைய பலாபலத்தை பார்க்கணும், சசிய சித்ராணி மார்க்கிராணி லட்சிய நம்மிடத்துல என்ன தோஷம் அவனிடத்துல என்ன தோஷம் என்ன பார்க்கணும், அவளுடைய வீக்னஸ் பார்த்து அடிக்கணும், அப்படி அடிச்சாதான் காரியத்துல ஜெயிக்க முடியும், உனக்கு என்ன எந்த விதத்துல உனக்கு தோஷம் இருக்குன்றத நீ தெரிஞ்சுக்கோ, நம்மளிடத்துல தோஷத்தையே தெரிஞ்சுக்காமலே நீ சண்டை போட்டிருந்தேனாக்கா உன்னால ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி எதிராளி எந்த சமயத்துல எதிராளிய அழிக்கலாம்ன்றதையும் நீ கவனிச்சு உன்னிப்பா பார்த்து நீ அவனோட சண்டை போடு, அப்புறமா தான் உன்னால ஜெயிக்க முடியும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்ன. ராகவசியவதா சம்பரிஷ்வஜ பூஜ்யத அபிவாத்ய ஜராமாய ஜய பௌமித்ரி ராகவே. ராகவசியவதா சம்பரிஷ்வஜ பூஜ்யத ராவனுடைய வார்த்தையை கேட்டு அதோட சந்தோஷத்தோட ராவண விழுந்து சேவிச்சு அபிவாதனம் பண்ணிட்டு கிளம்பி போனாராம் லக்ஷ்மணர். சமாலோக்கிய மகாதேஜா ஹனுமான் மார்த்தாத்மஜா நிவாசி சரஜானி விதுத்ராமச ராவணம். இந்த ராவணன் லக்ஷ்மணனை பார்த்து சண்டைக்கு போற நிர்வாகத்துல ஹனுமான் பூந்துகிறாராம், அவனை போய் ஹனுமான் போய் ராவணனோட சண்டை போடுற ராவணனுடைய தேர்லயே போய் எதிரி குதித்து நின்றுகிறாராம். அந்த ராவணனுடைய தேர்ல போய் நின்ற உடனே ஒரே அப்படி பிரமாதமான கோபம் வந்துருத்தா ராவணனுக்கு. ஹனுமான பார்த்து கேக்குற, ஹனுமான் நீ இங்க வந்து நிக்கிறியே என்னத்துக்காக இங்க வந்திருக்க நீ, இப்ப பாரு. அப்போ சொல்றா உனக்கு சந்தோஷமா இருக்கணும்னாக்க குரங்கா இருக்க நீ வந்துட்டு போயிட்ட, நீ என்ன ஒரு அடி அடிச்சுட்டு உனக்கு நல்ல பேர் வாங்கிட்டு போ, ராவணனையே அடிச்சுக்கின்ற ஒரு பிரசித்திய சம்பாதிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றானா ராவணன். அதை கேட்டுட்டு ஹனுமான் சொல்றா, கிப்ரம் பிரக நிசங்கம் சிராங் கீர்த்தி மவாப்னியின் பிரகதம் கி மயா பூர்வம் அக்கம் தவசுதம் ஸ்மர. நீ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய பிள்ளை அக்கன்னு ஒருத்தன், அவனை நான் ஏற்கனவே அசோக வனத்தை பஞ்சனம் பண்ண செய்ய அடிக்கி அவனையே அழிச்சுட்டேன், என்னுடைய அடி எப்படிப்பட்டதுன்றது உனக்கு ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை சொன்ன உடனே கோபம் வந்துட்டான் ராவணனுக்கு, ஹனுமானுடைய மாரல பிரமாதமான ஒரு பலால்னு ஒரு அடி கொடுத்தான். அடியினால ஹனுமான் ஒரு க்ஷணம் அப்படியே இதுவாயிட்டேராம், ஒரு இடத்துல நிக்க முடியாமல் ஆகி அப்படியே கீழே விழுந்துருவார் போல மூச்சடைஞ்சிடற மாதிரி ஆயிடுச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு சுதாரிச்சுண்டு மறுபடியும் ஹனுமான் என்ன பண்ணார், ஒரு பிரமாதமான ஒரு அடிய கொடுத்தேராம் ராவணனுக்கு. இந்த ரெண்டு அடியும் பார்த்த உடனே அப்ப சொல்றான், அந்த அடியை வாங்கிட்டு
பரவாயில்ல, நீ எதிரியா இருந்தா கூட ரொம்ப கெட்டிக்காரனா இருக்க அப்படின்னா, சாதுவான வீரியன ஸ்லாகனியோதி மேறு போகும், என்னுடைய எதிரியாக இருந்தாலும் கொண்டாட தகுந்தவனாக இருக்க, இப்படி ஒரு பராக்கிரமசாலியாக நீ இருந்திருக்கன்னு ஹனுமான ராவணன் சொன்னானா. அதை கேட்ட உடனே ஹனுமான் சொல்றா, ஐயோ என்னுடைய வீரியத்தை என்ன சொல்றது, இப்போ நான் அடிச்சு நீ இன்னும் உசுரோட இருந்துருக்கியே அதுதான் பெரிய தப்பா போயிட்டு, விகத்தும் அவன் வீரியத்தைய எத்தும் ஜீவதி ராவணன் சொல்லிருக்கா. இப்படி ஹனுமான் ராவணன் தடை போட்டுட்டே இருக்கு. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு ராவணன் அவன் என்ன ஹனுமானையும் தாண்டிட்டு அங்கேருந்து லக்ஷ்மணனோட சண்டை போடுறதுக்கு வர, லக்ஷ்மணோச ஹனுமான் ராமஸ்யாதிதுவிஸ்மிதாஹ ராவணோபி மகாதேஜாஹ கபிலாகவ விஸ்மிதாஹ. இப்படி சண்டை போட்டுன்னு இருக்கே ஹனுமான் என்னென்ன பண்றேன்றத பாக்கணும். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், ஹனுமான் தன்னுடைய சரீரத்தை தம்மாத்துண்ட ஆக்கியிருக்கான். தம்மாத்துண்ட ஆக்கிட்டு திடுகிடுன்னு மேல போறான், அந்த ராவணனுடைய பேர் மேல போய் அந்த கொடியை உடைக்கிறான். அங்கேருந்து தேர் மேல போன பிற்பாடு அங்கேருந்து கொஞ்ச நாய் போக்கி அங்கேருந்து வர்றான், ராவணன் வச்சுருக்கிற வில்லு மேல தம்மாத்தோட குரங்கா நின்று தடங்கல் பண்றான். ராவணன் கை மேல ஏறான், ராவணன் கிரீட்டத்து மேல ஏறான், ராவணன் தந்தத்து மேல முகத்துல ஏறிருக்கிறான். இப்படி என்னென்ன ஹிம்ச பண்ணுமோ அப்படிப்பட்ட ஹிம்ச பண்ணுறான். லக்ஷணோ ஹனுமான் ராமஸ்யாதிசுவிஸ்மிதாஹ ராவணோ பி மகாதேஜாஹ கபி இந்த குரங்கனுடைய லாகவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கான் இந்த ராமன் லக்ஷ்மணன். இன்னும் சொல்ல போனா ராவணன் கூட ஆச்சரியப்பட்டுட்டான். அப்படி பண்ணிட்டே இருக்கான் இந்த குரங்கு, பண்ணிட்டே இருக்கிட்டு இது எல்லாத்தையும் தள்ளிண்டு லக்ஷ்மணன் இடத்துல வர ராவணன், லக்ஷ்மணனோட பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கச்சு லக்ஷ்மணனை கடைசியில லக்ஷ்மணனை போட்டு ஒரு சக்தின்னு ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தால போட்டு அடிச்சுட்டான். அந்த சக்தி ஆயுதத்தால அடிச்சதுனால ராவணனால அடிபட்ட லக்ஷ்மண அப்படியே பூமியில விழுந்துறான். அப்படி விழப்போற லக்ஷ்மணனை அப்படியே தூக்கறதுக்கு பார்த்தானா, கையில பிடிச்சு அப்படியே தூக்கிட்டு போயிடணும்னு பார்த்தானா ராவணன். சசக்திவான் சக்திதமாக ஜஜ்வால பூமௌ சரகு பிரவீர தம் விக்வலம் தம் சரசாபியுபேத்ய ஜக்ராஹ ராஜா தரசாபுஜாபியாம். ஜக்ராஹ ராஜா தரசாபுஜாபியாம் தன்னுடைய கைகள்னால அப்படியே பிடிச்சிருந்தானோ, பிடிச்சிருந்து அவனோட அப்படியே தூக்கிட்டு போனோம்னு பார்த்தானா, சில கவி வால்மீகி பரிகாசம் பண்றான், ஹிமவான் மந்தரோ மேருகு திரைலோக்கியம் வா சகாமரைகி சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசக்கியா பரதானுஜா. ஹிமவானா கூட உன்னால வந்து தூக்க முடியும், அதாவது ஹிமவத் பர்வதத்தை கூட உன்னால தூக்க முடியும், ஏன்னா கைலாசத்தையே நீ ஆட்டினவன், நீ ஹிமவத் பர்வதத்தையே ஆட்டினவன், ஆனா உன்னால லக்ஷ்மணன் தூக்க முடியாது. மந்திரமலையை கூட தூக்கினாலும் தூக்கிடலாம், இவனை தூக்க முடியாது. மேருகு திரைலோக்கியம் வா சகாமரைகி எல்லா தேவதைகளோட கூட மூணு லோகத்தையும் தூக்கினாலும் தூக்கலாம், இவனை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன் லக்ஷ்மணனை தூக்க முடியாது அப்படின்னு சொன்னா, சதா தானவ தர்பகம் சௌமித்யம் தேவகண்டா தம் பீடைய அவன் தூக்க முடியாத காரணம், சத்யா பிராமணியாது சௌமித்ரி சாடிதோபி ஸ்தனாதரே விஷ்ணோஹோ அமீம்சா பாகம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரதி. எம்பெருமானுடைய நல்ல ஒரு பங்கத்துல சேர்ந்தவர், ராவனுடைய நல்ல ஒரு பங்குல இருக்கிறவர் இவர், இவரை யாராலையும் ஒன்னாலெல்லாம் தூக்கவே முடியாது. அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, சக்கியம் புஜாங்காம் உத்தர்த்தும் இவரை தூக்க முடியாததுக்கு காரணம் மற்றொரு காரணம் இருந்துட்டு இருக்கு. இவரை தூக்க முடியாததுக்கு காரணம் என்ன, யாரெல்லாம் எம்பெருமான இடத்துல பிரீத்தியோடு இருக்கோ அவளாலதான் எம்பெருமான வந்து எம்பெருமான இடத்துல பிரீத்தியோடு இருக்கவாளால எம்பெருமான தூக்க முடியும். எம்பெருமான இடத்துல அப்ரீத்தியாக எம்பெருமானோட சண்டை போடுறவாளாக யாரெல்லாம் இருந்துட்டாளோ அவள்லாம் கண்டிப்பா அவளால கண்டிப்பா தூக்கவே முடியாது என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சக்தியா பிராமணியாபி சௌமித்ரி ஸ்தானம்
ஹிமவான் அப்படின்னு சொல்லி, ஹிமவான் மந்தரோ மேருகு தைலோக்கியம் வா சகாமரைகின்னு சொல்லச்சு, ஹிமவான் சொல்லச்சு. இவர் தைரியேன ஹிமவான் சொல்லி சொல்லிருக்க, தைரியத்தினாலே ஹிமவான் மாதிரியாக இருந்திருக்கவர். ஆனா இந்த ஹிமவானையும் இருந்திருக்கவன் ராவணன். மந்தர மலைன்றது இருக்க, இந்த சாகரத்துக்கெல்லாம் கம்பீரமாக இருந்திருக்கிற மலை, அந்த மலையும் தூக்கினவர். அந்த இடத்துல மந்தர மலையை தான் மத்தாக நட்டி அந்த கீர சம்மதனம் பண்ணினவ. அந்த மலையை கூட தூக்கினாலும் தூக்கிடலாம், அது சைதல்யம் அடைஞ்சிருக்கும், அதை தூக்கிறதுக்கு முடியும். ஆனா இவனால இந்த சௌமித்திரியாக இருந்திருக்கிற லக்ஷ்மணன ராவணனால நிச்சயமே தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்கு காரணம் ராமனுடைய நாலுல ஒரு பங்காக இருக்க அப்படின்ற சொன்ன ஒண்ணு. இவனுடைய ரெண்டு கையின்னா 20 கையால தூக்கினாலும் கூட தூக்க முடியாது. இதே லக்ஷ்மணனே இன்னும் கொஞ்ச நாளைக்கு சொல்ற, ரிபூனாம் அப்ரகம் ஷோகி அப்படின்னு சொல்லிட்டு, லகுத்வம் அபவத் கபேகே அப்படின்னு, எதிராளியால தூக்க முடியாமல் அகைக்க முடியாமல் இருந்திருக்கிற அதே லக்ஷ்மணன் அந்த குரங்குக்கு ரொம்ப லேசா இருக்கிறான். குரங்கு தூக்கிட்டு நின்றுதான் ஹனுமான். அப்போ ஒத்தனுக்கு பலுவா இருந்திருக்கு, இன்னொருத்தனுக்கு லகுவா இருக்கிறதுன்றது என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்ன, இதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு காரணம் தான், எம்பெருமானுடைய சுவாவம்ன்றது இருக்க, இது அபரியநியோஜ்யம், யாராலையும் கேள்வி கேட்க முடியாததான ஒரு விஷயம். அதனால பக்தன் விஷயத்துல தானே லேசா ஆயிடுறான், அபக்தாள் விஷயத்துல அவர் வந்து ரொம்ப குருவா பலுவா ஆயிடுறே, அவ்வளவுதான். இப்போ என்ன தன்னுடைய எம்பெருமானுடைய அம்சமாக தான் இருக்க அதனை நினைக்கின்றதுனால லக்ஷ்மணனுடைய சரீரம் ரொம்ப பலுவாயிட்டும்னு நினைச்சாக்க, அப்ப இதே நினைக்கச்சே ஹனுமார் தூக்கச்சே அப்பமா எங்க போயிட்டு அப்பவும் தானே பலுவா இருந்துருக்கோம் அப்படின்னு வரும். அதெல்லாம் பதில் சரியா சொல்லவே முடியாது. இது ஒரே ஒரு பதில் தான் சொல்ல முடியும், எம்பெருமானை பொறுத்த பிறகும் யாராலையும் கேள்வி கேட்க முடியாதவராக இருந்திருக்கவர், அந்த எம்பெருமானுடைய எண்ணம் யார் யாரெல்லாம் அவரிடத்துல பிரீத்தியாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் லேசாக ஆற, யார் யாரெல்லாம் அவரிடத்துல தேசியாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் அப்ரகம்பியனாக ஆகிறார், தூக்கவே முடியாதவராக அசைக்க முடியாதவராக ஆகிறார் என்பது இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார் இந்த இடத்துல வால்மீகி பகவான். இப்படி ராவணனால தூக்க முடியல, இருந்தாலும் அந்த லக்ஷ்மணன் எவ்வளவு ஹிம்சை பண்ணணுமோ அவ்வளவு ஹிம்சை பண்ணின்றது. இது அங்கேருந்து பார்த்துட்டே வரையறான் ஹனுமான், உடனே ரொம்ப கோபம் வந்துருத்தான். விசம்யோ மூர்த்தி ஜானுமோமௌமுஷ்டிப்பிரகாரேண ராவணோ ராட்சசேஸ்வர. வஜ்ராயுதத்தால அடிக்கிற மாதிரி ஒரு கை முஷ்டியால ஒரு குத்து குத்தினான், குத்தினேறான் ஹனுமான். இதனால அப்படியே கீழே கவுந்தாக்க விழுந்துட்டானா. விசம்யம் ராவணம் கிருஷ்ணா சமரே பீம விக்ரமம், அவனுக்கு மூர்ச்சை அடைஞ்சு விழுந்ததை பார்த்த உடனே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் வந்துருக்கான். அதே ஹனுமான் இந்த லக்ஷ்மணரை அப்படியே தூக்கிட்டு வந்து ராமனிடத்தை கொண்டு வந்து விட்டேறான். சத்ருவனாம் அப்ரகம் பியோபி லகுத்வம் அகமத் கபேகே, ராவணனால தூக்க முடியாத அவஸ்தப்பட்டான். அந்த லக்ஷ்மணரை ஒரே அலாக்கா தூக்கி வந்து ராமனிடத்துல கொண்டு வந்து விட்டேறான். ராவணிடத்துல கொண்டு வந்து விட்டு தோபார் இவனுக்கு சக்தியினால அடிபட்டவனாக இருக்கிற ராமர் தடவி கொடுக்கிறாராம். ஆஸ்வாசம் பண்ண பிற்பாடு பார்த்தவனா பழையபடி சரியாயிட்டேறான் லக்ஷ்மணர். அப்போ சொல்ற மறுபடியும் ராவணனோட சண்டை போடுறதுக்கு ஹனுமான் சொல்ற, மமபிருஷ்டம் சமாதிஷ்ய ராட்சசம் சாஸ்திரமர்ஹதி, விஷ்ணுவியசா கருத்மந்தம் ஆருஷ்யாமர வயலினம். பெருமாள் எப்படி கருத்மான் மேல ஏறி சண்டை போடுவாரோ அதே மாதிரி என் மேல ஏறி என் முதுகுல ஏறிட்டு நீ சண்டை போடும் வாருன்னு சொல்லி ராமனை ஏற்றிட்டு வரையறான். அவர் முதுகுல ஏற்றிட்டு ராமனும் ராவணனும் சண்டை போடுறான். பிரமாதமான சித்தம் நடக்கிறது அந்த யுத்தத்துல. இத்தனை நாள் வரைக்கும் வஜ்ராயுதம் போட்டா கூட அசையாக இருந்த ராவணன் ராம பாணத்தினால அப்படியே கீழே விழுந்துட்டானா. யோ வஜ்ர பாத்தாக நீ தண்ணி பாத்தாதே நுற்றுபே நாபிகால ராஜா ராம பாணாதிகோ பிரதாத்தா சாபஞ்ச முமோச வீர.
வஜ்ராயுதத்தால் அடிபட்டா கூட தன் கையில இருக்கிற வில்லு அவனை விட்டு நழுவி போகாது, அவனும் நழுவ மாட்டானா. ஆனா ராம பாணத்தினால அவன் கையில இருக்கிற வில்லும் நழுவி போச்சு, அவனும் கீழே மூச்சு அடைஞ்சு விழுந்தானா. இப்படி மூச்சு அடைஞ்சு விழுந்து ரொம்ப பரிசிராந்தனாக ஆனதை பார்த்த உடனே ராமர் சொல்றார், தஸ்மாத் பரிசிராந்த இதி வியவசே நஸ்வாம் சரைகி மிருத்யுவசம் நயாமி. இப்ப நீ ரொம்ப சிரமத்தோட இருந்துருக்க, நான் இப்ப இந்த சமயத்துல உன்னை அடிச்சு நான் சொல்ல விரும்பவில்லை. நானு பிரயாகி ஜனாமி ரணார்த்திதம் பிரவிஷ்ய ராத்திரிம் ஜரராஜலங்காம். ராத்திரி சிற லங்காம் பிரவிஷ்ய, இன்னைக்கு நீ போய் ராத்திரியிலவே இருக்கிறவனாக இருந்துருக்கிற ராட்சசனே நீ போ, இன்னைக்கு லங்கைய போயிட்டு அடைஞ்சி நாளைக்கு போய் சுஸ்தமாயிட்டு நாளைக்கு மறுபடியும் வா, அப்ப என்னுடைய பராக்கிரமம் என்னன்றத பாரு. தஸ்மின் பிரபக்னே திருதேந்திர சத்ரௌ சுராசுரா பூதகணாதிசஸ்த சசாகரா சர்ஷி மகோரகாஸ்த ததைவ பூம்யம்புஜராஹ பஹ்ருஷாஹ. இப்படி ராவணன் தோத்து போய் தலை குனிஞ்சி திரும்பி வரானா லங்கா பத்மத்துக்கு. இப்படி தோத்து தலை குனிஞ்சி திரும்பி வரத பார்த்த உடனே அங்க இருந்துருக்கிற எல்லா தேவதைகளும், அது மாத்திரமில்ல மகர்ஷிகள்லாமும் சந்தோஷப்படுறாளாம். இங்க இருந்துருக்கிற பூமி, பூமியில இருந்துருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே சந்தோஷப்பட்டன என்பதாக சொல்லுகின்ற. இப்படி தன்னுடைய தோல்வியை நினைச்சு நினைச்சு வெதும்பறான் ராவணம். அங்கேருந்து உள்ள போறான், போச்சையே நினைச்சுட்டு போறான். இந்த இக்ஷ்வாகு வம்சத்துல அனரங்கன்னு ஒரு மகாத்மா இருந்த அவர் ஒரு காலத்துல சொன்ன, அது இப்ப அப்படியே நடக்கிறது. அப்ப சொன்ன, என்னுடைய வம்சத்துல ஒருத்தன் பறக்க போறான், அவன் என்ன மாத்திரம் இல்ல உன்னுடைய பிள்ளை உன்னுடைய பந்துக்கள் எல்லாரையும் சேர்த்து அழிக்க போறான்னு சொன்ன, அந்த சாபம் இருக்க இப்ப சத்தியமா ஆயிடுச்சு. நான் ஒரு காலத்துல பிரம்மாவனிடத்துல தபஸ் பண்ணி பிரார்த்திச்சிருந்தேன், அசுரால்னால எனக்கு வதம் வரக்கூடாது, எனக்கு அழிவு வரக்கூடாது, தேவதைகள்னால அழிவு வரக்கூடாது, அப்படி இப்படின்னா நான் பிரார்த்தனை பண்ணேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொன்னேன், மனுஷன்னால எனக்கு அழிவு வரக்கூடாதுன்றத கேட்காத போயிட்டேன். இந்த மனுஷன்னால எனக்கு அழிவு வர போறது போல் இருக்கு. ஒரு சமயத்துல வேதவதின்றது ஒரு மகா தர்மபத்னியாக இருந்த மகா பதிவிரதம் இருந்தா, அவளால எனக்கு சாபம் ஏற்பட்டது, அவள் தான் இப்ப சீதையாக இங்க வந்து சேர்ந்திருக்கான்னு ஏற்படுறது. உமா நந்தீஸ்வர சாபி லம்பா வருண கன்யகா யசோதாஸ்தம் மயா பிராப்தம் நமிச்சா ரிஷிபாஷிதம். அது மாத்திரமில்ல, சிவபிரானுடைய சிவபெருமானுடைய மனைவி உமை நந்தி தேவன் இவாள்லாம் என்ன சபிச்ச, ரம்ப வருண கன்னிக்கா இவாளுடைய சாபெல்லாம் வீணா போக போறது இல்லை போல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில எனக்கு இப்ப பெரிய விபரீதம் வந்துட்டு நான் இன்னைக்குதான் இதுவரைக்கும் பார்க்காத தோல்வியை சந்திச்சுட்டு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜசபையில சொல்றான். சரி, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருந்துருக்கு, கும்பகர்ணனை போய் எழுப்பு, அவனை எழுப்பினாக்கா நமக்கு இந்த கஷ்டம் நீங்கிடும். இந்த கும்பகர்ணன் என்ன பண்றான், நவ சப்த தச அஷ்டௌச மாசான் ஸ்வபிதி ராட்சசா. ஒன்பது மாசம் சில சமயம் ஒன்பது மாசம் சில மாசம் சில மாசம் சில சமயம் ஏழு மாசம் சில சமயம் ஆறு மாசம் சில சமயம் எட்டு மாசம் இப்படி எல்லாம் தூங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு பெரிய விசாரம் பண்றார் கோவிந்தராஜிய வியாக்கியானத்துல. நவசப்த தசாஷ்டௌச மாசான் ஸ்வபிதி ராட்சசான்னாக்க, இது இப்படி ஒரு அநியதமாக தூங்கின்றிருக்கவனாக இருந்துருக்கான்றதுதான் ஏற்படுறது. ஆனா விபீஷணன் சொல்லச்சே கும்பகர்ணன் ஆறு மாசம் தூங்குவான், தூங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் ஏந்திருப்பான், மறுபடியும் ஆறு மாசம் தூங்குவான், ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஏந்திருப்பான்னு விபீஷணர் ராமனிடத்துல சொல்றார். அப்ப விபீஷணன் சொல்ற வார்த்தை மெய்யா இல்ல ராவணன் சொல்ற வார்த்தை மெய்யா அப்படின்னு சொல்லி இதுல பெரிய விசாரம் பண்ற. இந்த விசாரத்துக்கு வேதத்துல இருந்து சில வாக்கியங்கள்லாம் சொல்லி ரொம்ப விசாரமாக சொல்லிருக்க. அதுல வேதத்துல சொல்லிருக்கிற வாக்கியங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஷடகீர் மாசான் சம்பாத்யா ஹருத்ஸுஜம் ஷடகீர் மாசான் சம்பத்யம் சித்த மாசைர் மாசான் சம்பாத்யா ஹருத்ஸுஜம் சித்த மாசைர் மாசான் சம்பத்யம் சமாவாசா மாசான் சம்பாத்ய ஹருத்ஜந்தமாத்தி மாசான் சம்பசந்தி பௌர்ணமாசான் சம்பாத்ய ஹருத்ஜந்தி பௌர்ணமாசாஹி மாசான் சம்பசந்தி.
இப்படி மாசத்தை விவேகம் பண்ணிருக்கா. இது 6 நாள கூட ஒரு மாசமா ஆக்கியிருக்காளாம். இது அமாவாசையே ஒரு மாசம், பௌர்ணமாசையே ஒரு மாசமா சொல்லியிருக்காளாம். சன்னியாசிகள்லாம் சாதுர்மாச விரதம்னு சங்கல்பம் பண்ணிக்கிறா. இந்த சாதுர்மாச விரதம் சங்கல்பம் பண்ணிக்கச்சு 4 மாசம் இருக்கிறதுல 2 மாசம் தான் இருந்துருக்கா சங்கல்பத்துல. 2 மாசம் முடிஞ்ச உடனே உத்தானத்துக்கு கிளம்பிடுறா. அப்ப 2 மாசமா வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பக்ஷாவை மாசாகனு சொல்றது. ஒரு பட்சமே ஒரு மாசம்னு ஒரு கற்பம் சொல்லப்படுகிறது. 15 நாள் ஒரு மாசம்னு வந்ததுன்னாக்க, அப்ப 4 மாசம் சாதுர்மாச சங்கல்பத்துல 4 மாசம்ன்றது அது ஆயிடுச்சு. 2 மாசத்துலயே 4 மாசம் ஆயிடுச்சு. ஆகையால 4 மாசம் சங்கல்பம்ன்றது முடிஞ்சு போச்சுன்னு அதை விட்டு கிளம்புறேன். அந்த மாதிரி இந்த இடத்துல நவ சப்த தச அஷ்டௌச மாசான் பிரகிதி ராட்சசான்னு சொல்லச்சு. 9, 7, 16 9, 7, 16 அதுக்கப்புறமா ஒரு 10, 26, 8, 34 இந்த 34 6 ஒரு நாளைக்கு 6 நாள் ஒரு மாசம்னு கணக்கு எடுத்துட்டோமானாக்க, இது 184 நாளுக்கு கிட்டத்தட்ட 30 நாள் கணக்கு போட்டோமானாக்க 184 நாள் வருது. இந்த 184 நாள்ன்றது இருக்கு, இது 6 மாசம் ஆயிடுச்சு. இந்த 6 மாசத்தை தான் அவர் கணக்கு பண்ணி சொல்லிருக்கேன், விபீஷணன் 6 மாசம் தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ராவணன் சொன்ன மாச சப்தம்ன்றது வேதத்துல சொல்லிருக்கிற சடகை மாசான் சம்பாத்யா ருசுகந்தின்னு சொன்னதை வச்சு 6 நாள ஒரு மாசமாக சொன்னதாக சொல்றது. இப்படி பல பிரகாரமாக அந்த மாசத்துக்கு அர்த்தம் பண்ணிக்க வேண்டி இருந்திருக்கு. இவன் கிராமிய சுகத்தை இங்க லங்கைக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கச்சு, ஒரு அல்பமான சுகத்துக்காக தூங்கிட்டு கிடக்கிறான் பாரு, அவனை போய் எழுப்ப வேண்டியது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அவனை அனுப்புறான். 1 or 2 பேர் இல்ல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ராட்சதால் அனுப்பிச்சு அவனுக்கு பெரிய சப்தங்கள்லாம் பண்ணி காதல குடங்குடமா தண்ணியை கொட்டி அவனை எழுப்பி எல்லாம் பண்ணான். அவன் கடைசியில எழுந்திருக்கிறான் கும்பகர்ணன். எழுந்த மாசத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறான், கிமர்த்தம் மகா மாதிரிய பவத்தி பிரதிபோதிதா கஷ்டித்து சகுசலம் ராஜா பயம் வா நேகிஞ்சன. ராவணன் சௌசமா இருந்துட்டு இருக்கானா, ராவணனுக்கு ஒன்னும் ராமனால ஒன்னும் ஆபத்து வராது இருந்துட்டு இருக்கா. யாரும் மீதி பேர் யாரும் அழியாது இருந்துட்டு இருக்காளா, ராட்சசாலாம் அழியாது இருந்துட்டு இருக்காளா, என்னத்துக்கு அல்ப காரணத்துக்கு எல்லாம் என்ன எழுப்ப மாட்டாளா, என்ன காரணத்துக்கோசரம் எழுப்பிருக்கா. ஐயோ அதையும் கேட்கிற, வருஷ வரிசையா எல்லா ராட்சசாலும் அழிஞ்சு போயிட்டு இருக்கா, ராவணனும் நெத்தி தோத்து போய் திரும்பி வந்திருக்கான், அதையாலதான் ஒன்னு எழுப்பியிருக்கா அப்படின்னு அந்த ராட்சசாலாம் சொல்றாளாம். அதை கேட்ட உடனே நான் இப்பவே நேரம் போய் ராவணன் அழிச்சுட்டு வந்து நான் ராவணனை பாக்கறேன்னு சொல்லி சொல்றான். இந்த கும்பகர்ணன் ஏந்துட்டான்ற வார்த்தையை போய் ராவணனுக்கு சமாச்சாரம் சொல்றான். அப்ப ராவணன் சொல்றான், என்னை பார்த்துட்டு அண்ணன் போ சொல்லுன்னு சொல்லி சொல்றான். அதே விஷயத்தை இங்க வந்து கும்பகர்ணன் சொல்றான், ராஜா உன்னை பார்த்துட்டு அப்புறமா யுத்தத்துக்கு போலாம்னு சொல்லி சொல்ற. அப்ப ராஜாவை பார்க்கறதுக்கு எப்படி வரணுமோ அப்படி வான்னு சொல்லி சொன்னான். கும்பகர்ணன் குளிச்சு நிறைய புது வஸ்திரத்தெல்லாம் தரிச்சுண்டு அங்கேருந்து ராவணன் இடத்துல வந்திருக்கேன். அந்த ராவணன் இடத்துல வந்தது பாடு ராவணன் இடத்துல பார்க்க சொன்னானா. அப்ப ராவணன் கும்பகர்ணன் இடத்துல சொல்றான், எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய பராஜயம் ஏற்பட்டு போச்சு, லங்கையில ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஸ்தி வந்திருக்கு லங்கைக்கு, நீதான் இதை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்போ கும்பகர்ணன் உபதேசம் பண்றான் ராவணன் இடத்துல. அன்னைக்கெல்லாம் சொன்ன கேட்கல, இன்னைக்கு நீ பண்ற, நீ இந்த காரியத்தை நீ பண்ற, என்ன அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு முதல்லயே சொன்னா, கீதை கனகயுக்தேன சோய மாசாதிதஸ்தோயா சீக்கங்கள் அபிபேதம் துவாம் பலம் பாபஸ்ய கர்மணா, பாபஸ்ய கர்மணா பலம் சீக்கிரம் அபிபேதம், சீக்கிரமாவே வந்து சேர்ந்துடுத்து பாரு பாபத்தனுடைய பலம், இத என்னன்னு சொல்றது அப்படின்னா, அத்தியுத்கட்டை புண்ணிய பாப்பேன் இக பாப்பி இகைவ பலமஷ்ணுதேன்னு சொன்ன. நாம பண்ற புண்ணியமோ பாப்பமோ ரொம்ப ரொம்ப உத்கடமா கணக்கு புண்ணியமா இருந்ததுன்னா அதுக்கும் இந்த ஜென்மாவிலேயே இப்பவே பலன் கிடைக்கிறோம். நாம பண்ற பாப்பமோ அத்தியுத்கட்டமா இருந்ததுன்னா அதுக்கும் பலன் இப்பவே வந்துடும். சீதாப்பட்டியம் பிராட்டிய அபகரிச்சுண்டு வர்றதுன்றது இருக்க, இது உத்கடமான பாப்பம், அந்த பாப்பத்தினுடைய பலத்தை இப்பவே நீ அனுபவிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லுவேன். இதே கனகயுக்தேன சோயம் ஆசாதிதஸ்வயா, அகையில உனக்கு ஹிதத்தை சொல்றவா வார்த்தையெல்லாம் நீ கேட்கவே இல்லை, இன்னி வரைக்கும் கேட்கல, ஆகையால அதனுடைய கஷ்டத்தை நீ இப்ப அனுபவிக்கிற. நான் சொல்றேன், எஃப் பஷ்டாத் பூர்வகாரியாணி புரியாத ஐஸ்வர்யமாஸ்கிதான் பூர்வன் காமரகரியாணி நசவேத நயானயோ
ஒரு காரியத்துல இறங்கறதுக்கு முன்ன அதுக்கப்புறமா வரக்கூடியதெல்லாம் நினைக்கணும். இறங்கிட்டு அப்புறமா இப்படி வந்துட்டே நினைக்கவானாக்கா அது பெரிய தப்பு. நீ அந்த சீதையை தூக்கி இந்த வரத்துக்கும் என்ன, இந்த ராமனுடைய பலம் என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு நீ சீதையை அழைச்சிட்டு வந்திருக்கணும், தூக்கிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப சீதாகரணத்தை முன்ன பண்ணிட்டு ஐயோ இப்படி வந்துட்டே இப்ப வந்துட்டே இது நல்லதா அது கெட்டதான்னு விசாரம் பண்றதுன்றது இருக்க, இந்த காட்டுல பைத்தியகாரத்தனம் ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கே விபீஷணன் நம்ம தம்பி விபீஷணன் சொன்னான், பிரதேதம் தாசரசாய மைதிலின்னு சொல்லி ராவனுக்கு அந்த மைதிலியை கொண்டு போய் கொடுத்துட்டு நீயும் காலில் விழுந்து சரணாகதி பண்ணு, அப்ப ராட்சத கணெல்லாம் காப்பாற்றப்படப்படும் என்பதாக விபீஷணன் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை நீயும் கேட்க மாட்டேன். தாலே தர்மார்த்த காமான் எ சம்பந்த சதிவைசகம் நிசேவிதம் அவ்வவான் லோகே நசம் வசனமாப்புனையாக்கு. அந்தந்த காலத்துல தர்மார்த்த காமான் எதுவா இருக்கட்டும், நல்லதா தர்மமா இருக்கட்டும், அர்த்தமா இருக்கட்டும், காமா இருந்தாலும் மந்திரிகளோட கூட விசாரம் பண்ணி கணக்கு பண்ணினமானாக்கா அவளுக்கு பிற்பாடு கஷ்டம்ன்றதே வராது. ஆனா அதை நீ பண்ணல, அது பண்ணாத சாஸ்திரார்த்தங்கள் தெரியாமல் நீ பண்ணதுனால இப்ப இப்பேற்பட்ட கஷ்டம் உனக்கு வந்துடுச்சு. ஆகையால நீ கஷ்டம் அகிதஞ்ச ஹிதாசாரம் அவேட்சிய மந்திர பாக்கியாஸ்தே கர்த்தவியா கிருத்திய தோஷனாக. நீ நல்லவாளுடைய வார்த்தையை நீ கேட்கல, அகிதத்தை போய் ஹித மாதிரி சொல்றவாளுடைய வார்த்தைய கேட்டுண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு வந்துடுச்சு. ஆகையால எதுக்க மிகதே பூர்வம் பிரியையா மேனுஜேனச்ச நானும் உனக்கு சொன்ன என்னுடைய தம்பி இருக்கிற விபீஷன் ரெண்டு பேர் வார்த்தையும் நீ கேட்கல ஹிதம் வாக்கியம். இப்ப நீ என்ன பண்ணிட்ட, உனக்கு என்ன இப்படி கஷ்டமோ அப்படி வந்துருச்சு, இவ்வளவு பெரிய கஷ்டம் உனக்கு வந்துருச்சுன்னு இந்த மாதிரி ராவணனை பார்த்து உபதேசம் பண்றானா கும்பகர்ணன். இதை கேட்ட உடனே கோபம் வந்துருத்தான். என்ன நினைச்சிருக்க, புருகின் செய்வ சஞ்சக்கரே குருதஷ்டயினம் அபாஷத்தை. கும்பகர்ணா நீ என்ன நினைச்சிருந்து வார்த்தை பேசுற, யார பார்த்து வார்த்தை பேசுறேன்றது நீ நினைச்சுக்கோ அப்படின்னு. நான் யாரு, உனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கவன், ராஜாவா இருந்துட்டு இருக்கவன், ஜெயசப்ராதாவா இருந்துட்டு இருக்கவன், என்ன பார்த்து இப்படி எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியா? அதோட இல்ல, இப்ப இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், சீதையை குணம் வந்தாச்சு, எல்லாம் நடந்து போச்சு, நடந்தது நடந்து போச்சு, இப்ப என்ன மேல நடக்க ஓணுன்றதுதான் பாக்கணுமே தவிர நடந்ததை பத்தி பேசுறதுன்றது பிரயோஜனமே இல்லை. அஸ்தன் காலேஜ் எத்யுக்தம் சதிதானியும் விட்டின்ச்சுதாம் கதந்து நானு சேஷம் சி கதந்து கதமே வகி கதந்து கதமே வகின்னு எல்லாரும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. எல்லாம் ராமாயண வாக்கியம் தான், போனது போயாச்சு, போனது திரும்பி வரப்போறது இல்ல. இன்னைக்கு நீ உபதேசம் பண்ணி எனக்கு எந்த காரியமும் ஆக போறது இல்ல. ஆகையால நான் சொல்றேன், இப்ப மேல என்ன பண்ணணும்ன்றது நீ சொல்லு. இதை விட்டுட்டு நீ என்னமோலாம் எனக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னு கேட்ட. அப்ப உடனே கும்பகர்ணன் சொன்னானா, நான் ஏதோ ஒரு பிராதர் வாத்சல்யத்தினால சொன்னேன், ஆனா எப்பவும் நான் உனக்கு கட்டுப்பட்டவனா தான் இருக்கேன். அப்ப கும்பகர்ணா தனையர் வாக்கியம் பபாஷே பரிசாந்தயன்னு நிதானமான வார்த்தையினால சொன்னாலாம், அலம் ராட்சசராஜேந்திர சந்தாப மகோத்தியத்தை ரோஷன் சம்பாதிச்சோ பவித்து மருகதி. இனிமே கோபத்தெல்லாம் வச்சுக்காத, நான் இருக்கிற வரைக்கும் நீ விசாரப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் ராமன் உயிரோட திரும்பி போக முடியாது, நான் ராவணனையும் லக்ஷ்மணனையும் வதம் பண்ணிட்டு வரேன், நீ விசாரமே படாதன்னு சொல்லி அவனுக்கு ராவணனுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு கும்பகர்ணன் யுத்தத்துக்காக போனானா. அந்த கும்பகர்ணன் யுத்தத்துக்காக போச்சு, இவ்வளோ பெரிய சரீரத்தோடையும் ரெண்டு கையிலையும் தூக்கிட்டு போச்சு, போச்சு எல்லாம் அஞ்சு பத்து இருபத்தஞ்சுன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற வானரங்கள்லாம் தூக்கி வாயில போட்டுண்டு, பாதி கையால பிசிஞ்சு மெரிச்சுண்டு, பாதி காலால ஒதுக்குண்டு, மீதியை ஒதுக்குண்டு, இப்படி ரா வானர வர்க்கம் மொத்தத்தையும் அழுத்துண்டு பெரிய கும்பலோட போயிட்டு இருக்கானா. அந்த கும்பகர்ணனுடைய பார்த்த உடனேயும் அவ காலில் மெறிப்பட்டு அடிபட்டு செத்து போனதுகள்லாம் வானரங்கள்லாம் எத்தனையோ பயந்துண்டு ஓடி ஓடி வந்துருத்தான். அது அங்கதான் பார்த்து பார்த்து ஓடாதுங்கோ பாருங்கோன்னு கும்பலை சேர்க்கிறாராம். இப்படி கஷ்டப்பட்டு அது பார்த்த உடனே மறுபடியும் கஷ்டப்பட்டு அந்த கும்பலை சேர்த்து இது பண்ண வச்சு அந்த ராவணுக்கும் கும்பகர்ணனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த பெரிய யுத்தத்துல கும்பகர்ணனை ராமர் பானத்தால அடி போட்டு அடிச்சு வதம் பண்ணிடுறாருனா. அந்த வதம் ஒரு சாதாரண சுவாமி தேசிகன் ரகுவீர கட்சத்துல ரொம்ப சாதாரணமா சொல்லிடுற ஒரே ஒரு சின்ன சோர்ணிக்கையில சொல்லிடுறாரு. கும்பகர்ணன் ஒரு பெரிய குலபர்வத்தம் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. கும்பகர்ண குலகிரி விதழன தம்போலி பூத நிசங்க கங்கபத்ரா கும்பகர்ணகிரி ரூப
குந்தகன் என்றவன் பராக்கிரமசாலியாக இருந்திருக்கவன், அவன் பெரிய கிரி ரூபமாக இருந்திருக்கவன், அவனையே இவருடைய ஆயுதம் இருக்க இது வதம் பண்ணிருக்கான். அந்த மலையையே குழந்தது, ஏற்கனவே சால விருட்சத்தெல்லாம் குழந்ததாக இருந்திருக்கிற வஜ்ராயுதம் போன்றதாக இருந்திருக்கிற அம்பு ராமனுடைய அம்பு, ஆகையால இந்த மலை கும்பகர்ணன் ஆகிற மலையை அப்படியே தூள் தூளாக ஆக்கிவிட்டு, அது மாத்திரமல்ல நிசங்க பத்திரம், இது ராவணனு ராமனுடைய பாணம் ராவணனை வதம் பண்ணுமான்னு ஒரு சந்தேகம் இருந்ததான். கும்பகர்ணனையே வதம் பண்ணி ஆகி போச்சுனாக்க இனிமே ராவணனை வதம் பண்ணுவான்ற சந்தேகம் வருமானு வரவே வராது, ஆகையால இனிமே விசாரப்படுவானான்னு சொல்லி எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டாளாம். அப்படிப்பட்ட பெருமை உடையவர் ராமர், ராம பாணத்தினுடைய மகிமை. கும்பகர்ணனுடைய வதம் நடந்திருக்கு, கும்பகர்ணன் வதம் முடிஞ்ச உடனே கும்பகர்ணன் எல்லாம் அங்க இருந்திருக்கிற வானர சைன்யங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம். வான சைன்யம் மாத்திரமில்ல, சிம்ஹரே பிரம்மண தேவ சஸ்ரௌ மகாபலே சஞ்சதி கும்பகர்ணே பூமிதராட்ச சர்வே ஹர்ஷாட்ச தேவான துமுலம் பிரணயது. ஹர்ஷாட்ச தேவானா துமுலம் பிரணயது, தேவதெல்லாம் பெரிய சந்தோஷம் வந்துதான், சந்தோஷம் வந்து அதனால எல்லாம் சரி வாத்தியங்கள்லாம் வாசிச்சு பிரமாதமான தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாரும் வெளிப்படுத்தினான்னு சொன்ன. கும்பகர்ணனுடைய வதத்தை கேட்டவுடனே ராமன் ராவணன் போன்னு அழுதானா, பேர்பட்ட பராக்கிரமசாலியா இருந்திருக்கிற கும்பகர்ணனே போயிட்டானா, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படியே யுத்தத்துக்காக நராந்தகன் இப்படி எத்தனையோ மறுபடியும் சில பேர் தேவாந்தகன் நராந்தகன் திருசிரஸ்து இவாள் எல்லாம் அனுப்பி வைக்கிறாளாம். இவா மொத்த பேரையும் எல்லாம் ராமர் கிட்டையே போல வானர சைன்யமே ஹனுமான் சுக்ரீவன் அங்கதன் நீலன் இவா எல்லாமே இவா மொத்த பேரோடையும் சண்டை போட்டு அவ எல்லாரையும் உதவ கொண்டான். இப்போ அதிகாயனும் வந்திருக்கான், அதிகாயனுடைய வதமும் ஆயிட்டு இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அப்போ இந்திரஜித்தை வரவழைக்கணும், போய் இந்திரஜித்தை போய் கூட்டுவான்னு சொல்லி சொன்னானா. அந்த இந்திரஜித்தை போய் ராவணனுடைய ஆஜ்ஞினால இந்திரஜித்தை போய் கூப்பிடுறாளாம். இந்திரஜித்தை கூட்ட உடனே இந்திரஜித்தை சொல்ற வார்த்தை, இதுக்கு கம்பனாட்டாழ்வான்னு சொல்ற, கூயினன் நந்தை என்றார் குன்று என குவிந்த தோளான் போயின நெருதர் யாரும் ஒன்றினர் போலும் என்றான் ஏயினை பின்னை மீழ்வார் நீ அலாது யாவர் என்ன மேயது சொன்னார் தூதர் தாதை பால் விரைவில் வந்தான். கூயினன் நந்தை என்ற உங்க அப்பா உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு இந்திரஜித்து கிட்ட போய் சொன்னாலாம் தூதுவர் சொன்னாங்க. அப்ப இந்திரஜித்து திருப்பி கேக்குறானா, போயின நிருதர் யாரும் பொன்றினர் போலும் இந்த சண்டைக்கு போன ராட்சதர்கள் மொத்த பேரும் இறந்து போயிட்டாளா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு வந்த தூதுவர்லாம் பதில் சொன்னாளாம், எயினை பின்னை மீள்வார் நீ அலாது யாவர் என்ன போருக்கு செல்லுமாறு இவாள் எல்லாம் அனுப்பியாச்சுனாக்க ஒன்னத்தவிர வேற யார் மீண்டு வர முடியும், நீதான் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலின்னு சொல்லி சொன்னாலாம். இந்த கேட்ட உடனே அப்படியே இந்திரஜித்து ஓடி ஓடி வந்தானா ராவணனுடைய சந்தைக்கு. ராவண அப்பாவை பார்த்து சொல்றான், நீர் விசாரப்படாதையும் நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு அந்த இந்திரஜித்து கிளம்பி வரான். கிளம்பி வந்து சண்டை போடுறான். அந்த சண்டை போடுத்து மறைஞ்சின்றும் தெரிஞ்சின்றும் தெரியாமலையும் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரியும் கொஞ்சம் தெரியாத மாதிரியும் இப்படி எல்லாம் சொல்லி சண்டை போடு. இந்திரஜித்து தீர்மானம் பண்ணிட்டான், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுக்காக அதுக்கு முன்ன அக்னி பகவான் இடத்துல சில ஹோமங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஹோமங்கள்லாம் பண்றான். தபஸ்து ஹுத போக்தாரம் ஹுதபுக்ஷ பிரபா ஜுஹுவே ராட்சதிவன் மந்திர தத்தமைஹி ஜீவதி. எப்படி பண்ணணுமோ அந்த பிரச்சாரத்துக்கு மந்திரங்களால சொல்லி அந்த இந்திரஜித்து ஹோமம்லாம் பண்ணி முடிக்கிறான். அப்போ எதிர சாட்சாத் அக்னி பகவானே நேர வந்து இவன் கொடுக்குற ஹவிச வாங்கிக்கிறான். வாங்கிட்டு பிரதட்சிணமாக அக்னி சுத்தி எரியறது, அதை பார்த்த உடனே இந்திரஜித்துக்கு ஜெயம் வருதுன்றது தீர்மானம் ஆயிடுத்தான். பபுவு ஸ்தானிலிங்கானி விஜயம் யான் எதிர்சயத்னே, அதை பார்த்த உடனே இந்திரஜித்துக்கு விஜயம் நிச்சயம்ன்றது வந்துட்டு அப்போ உடனே சண்டைக்கு கிளம்புறான். கிளம்பி போய் வரிசையா போய் ஒவ்வொருத்தரா சண்டை போட்டு வந்துறான். யார் யாரெல்லாம் எதிர வானரெல்லாம் பாக்குறாளோ அவ மொத்த பேரையும் துவம்சம் பண்ணிட்டு போறான். துவம்சம் பண்ணிட்டு போச்சே கடைசியில போய் சேர்றான்.
அங்க ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் இருந்துருக்கா, அவ ரெண்டு பேரையும் பிரம்மாஸ்திரத்தை போட்டு ரெண்டு பேரையும் அடிச்சு விடுறான். அப்ப ராமருக்கு தெரிஞ்சிருக்கு, இது பிரம்மாஸ்திரத்தை ஆசிரியச்சு வந்துருக்கான்னுட்டு நாமளும் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படணும், மதிப்பு கொடுத்து கட்டுப்படணும். லக்ஷ்மணா இப்ப பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்கான், ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றா ராமர். அசோ புனர் லக்ஷ்மண ராட்சசேந்திர பிரம்மாஸ்திரமாசிரித்ய சுரேந்திர சத்ரு நிபாதயித்வா ஹரிசைன்யமத்மாமே இதைஹி சரைஹி அர்தயதி ப்ரசக்தம். அப்ப நாம ரெண்டு பேரும் விழுந்துருவோம், விழுந்ததை பார்த்த உடனே இவளே விழுந்துட்டாள்னு நினைச்சுட்டு அவன் உடனே பத்து விழுவான். அதுக்கப்புறமா நாம என்ன நடக்கிறதுன்றத பாத்துக்கலாம்னு சொல்லி ராமர் லக்ஷ்மணர் சொல்றான். அதே பிரகாரத்துக்கு பிரம்மாஸ்திரத்தால கட்டுப்பட்டு அடிபட்டு இவ ரெண்டு பேரும் கிழந்தான். அசௌ சமாசாத்யரணாக்ரியலக்ஷ்மீ. அந்த யுத்தபூமி விஜயலட்சுமிய அந்த பெறுவதற்கு ஒரு ஒரு கடைசி படிக்கட்டுதான் இருக்கு. அந்த படிக்கத்துல போய் அவளை விட்டுட்டு இவன் பட்டு போயிடுவான். இன்னும் கொஞ்சம் இருந்தாக்கா அவனுக்கு ஜெயம் வந்துடும், அதை விட்டுட்டு இவன் போயிடுவான். அப்ப நாம பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்றேன். ராமனும் லக்ஷ்மணனும் பிரம்மாஸ்திரத்தால் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறாளாம். இந்த வீடு கிழந்து கிடக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு அங்க இருக்கிற ராட்சசாளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் வந்துருத்தான். ஓ ராம லட்சுமணால் பிரம்மாஸ்திரத்தினால அடிபட்டு கழ விழுந்து போயிட்டா இனிமே ஒண்ணும் கிடையாது, வானர சைன்யம் மொத்தம் திரும்பி போயிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை அப்படின்னா. அப்போ அங்கேருந்து பாக்குறான், ஒவ்வொரு இடத்துலயும் இந்த குரங்குகள்லாம் பாக்குறதான் ராமன் லட்சுமணாலும் கழ விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே ஒரே ஒரே துக்கம். என்ன பண்ணுறான்னா விபீஷணன் பார்த்து இந்த குரங்குகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொல்ற, இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்கா, அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் ராமனும் லக்ஷ்மணனும் விழுந்து கிடக்கிறாளே தவிர, நிஜமாவே பிரம்மாஸ்திரத்தினால ராம லக்ஷ்மணால் ஹதம் பண்ணப்பட்டவாளாக ஆகவில்லை. ஆகையால நீ இதுக்கு எதனா வேற வழி உண்டா பாரு. சாம்பவான் விஷரோடு இருக்கிறா, எங்கேனா பயிற்சி இருக்கிறா என்னன்னு பாரு. இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணதுனால யார் யார் இருக்கா, யார் போயிட்டா என்னன்றதே தெரியாதபடி இருந்துருக்கு. ஒவ்வொரு பக்கமா போய் பாருங்க, யார் மூச்சு இருந்துருக்கா என்ன பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒவ்வொருத்தரா சுக்ரீவம் மங்கதம் நீலம் சரபம்னு சொல்லி, ஜாம்பவன் சுஷேணம்னு சொல்லி ஒவ்வொருத்தரா போய் போய் பார்த்து இவா இருக்காளா அவ இருக்காளா அவ இருக்காளான்னு பார்த்துட்டு வரது, கடைசியில ஜாம்பவான போய் தேடிந்து வாங்கன்னு சொன்னான். ஜாம்பவான போய் தேடினான். மார்கதே ஜாம்பவன் ஹனுமான் சவிபீஷணாஸ்வபாவஜரயாயுக்தம் ப்ரஹ்மம் சரத சரசதைஹித்யதம். ஜாம்பவான் இயற்கையாவே ரொம்ப வயசானவரா இருக்கு, அது மாத்திரம் இல்ல இந்த மாதிரி யுத்தத்துல வேற அடி வாங்கினவரா போயிட்டு இது ரெண்டு நாளையும் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே விழுந்து கிடக்கிறான். அப்ப முள்ள போய் விபீஷணன் போய் பாக்குறான், தோ யார் இருக்கா அப்படின்னா, தோ இந்த இடத்துல இருந்துட்டு இருக்க ஜாம்பவான். நைருதேந்திர மகாவீரிய ஸ்வரேணத்வபிலக்ஷயே. விபீஷணன் ஜாம்பவான் கூப்பிடுற, ஜாம்பவான் அப்படின்னு கூப்பிடுற. எனக்கு கண்ணு தெரியல விபீஷணா, நான் உன்னுடைய குரல்லேருந்து நீ தான் விபீஷணன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹனுமான் பிராணனோட இருந்துருக்கேரா, அது கொஞ்சம் சொல்ல அப்படின்னு. ஹனுமான் வானர சிரேஷ்டா பிராணான் பாரதே கொச்சு, இல்ல அவரும் போயிட்டாரா அவர் ஜீவிச்சிருக்கேரா சொல்லு அப்படின்னு கேட்கிறோம். அப்ப இவர் கேட்கிறேரா விபீஷணர், இத்தனை பேர் சுக்ரீவன் சௌக்ஷமா இருக்காளா, ராமன் சௌக்ஷமா இருக்காளா, லக்ஷ்மண சௌக்ஷமா இருக்கிறான்னு எல்லாம் கேட்காத, ஹனுமான் சௌக்கியமா இருக்கிறேன்னு கேக்குறியே, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே எனக்கு அப்படின்னா, அதுக்கு நான் முக்கியம் இருக்கு அது சொல்லு அப்படின்னு. சிறு நைருத சார்தூலா எஸ்மாத் பிரதிஷாமி மாறுதின் அஸ்மின் ஜீவதி வீரேது ஹதமத்யஹதம் பலம் ஹனுமத் யுஜித பிராணி ஜீவந்தோபி மிருதாவயம். ஹனுமான் கணக்கு ஜீவிச்சு இருந்தேன்னாக்கா இந்த சைன்யமே மொத்தம் அழிஞ்சு போயிருச்சுன்னா கூட
அது அழியலன்னு நினைச்சுக்கோ. சைன்யம் மொத்தமே இருந்தது, இருந்து ஹனுமான் போயிட்டேருனாக்கா சைன்யம் மொத்தம் இருந்தா கூட அது அழிஞ்சு போயிடுதுன்னு நினைச்சுக்கோ. இந்த சைன்யம் மொத்தத்துக்கும் ஜீவாத்துவா இருக்கிறவர் ஹனுமான் தான். ஆகையில தான் நான் ஹனுமான கேட்கிறேன் நான் சொல்றேன். ஹனுமான் இருந்துட்டு இருக்கேன்னா ஹனுமானும் அங்கேருந்து வந்து அந்த ஜாம்பவானுடைய திருடைய சிந்து இங்க இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. சுத்தா ஹனுமதோ வாக்கியம் ததா விவ்யசிதேந்திரியா, அப்பதான் அப்பாடான்னு ஆயிடுத்தான். இது வரைக்கும் ரொம்ப விசாரப்பட்டிருந்தான் ஜாம்பவான். பூனகா புனர்ஜாத்தம் இவாத்மானம் மன்னிட்டே ஸ்பர்ஷ புங்கவா, மறுபடியும் பிராணன் வந்த மாதிரி நினைச்சிருந்தேரா ஜாம்பவான். இப்ப ஒரு பெரிய விபரீதம் நடந்திருக்கு. பிரம்மாஸ்திரத்தினால இத்தனை குரங்குகளும் அடிபட்டும் சில பேர் பிராணனை விட்டோம், சில பேர் கை கால் இழந்தோம், இப்படி எல்லாம் ஒரு நிலையில இருந்துருக்கா மொத்த பேரும் இந்த ரணக்கிழமா விழுந்து கிடக்கிறது. இதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் பண்ணும். இங்கேருந்து ரொம்ப தூரம் ஹிமவத் பர்வத்திற்கு போனோம், ஹிமவத் பர்வத்தம் தாண்டி போனோமானா அந்த இடத்துல கைலாச பர்வத்திற்கும் மைனாக பர்வத்திற்கும் காஞ்சனத்த பிரதேசம் நடுவுல ஒரு இடம் இருந்துருக்கு. அந்த இடத்துல ஒரு மிருதசஞ்சீவனையும் செய்வேன், விசல்ய கரணியும் அப்படி சுவர்ண கரணியும் செய்வேன், சந்தானீச்ச மகோஷத்தின்னு நாலு விதமான ஓஷதி இருந்துருக்கு. இந்த சஞ்சீவ பர்வத்துன்றது அந்த இடத்துல ஒண்ணு இருந்துருக்கு. மிருத சஞ்சீவினு ஒரு ஓஷதி, விசல்ய கரணின்றது ஒண்ணு, செத்து குளித்தவாழ குழப்பிக்கிறதுன்றது ஒரு ஓஷதி. இன்னொரு ஓஷதி என்ன அப்படின்னா விசல்ய கரணி, உடம்பு மொத்தம் அடிபட்டு இருந்ததுன்னா கூட அந்த அடி எல்லாம் இல்லாமல் ரணத்தெல்லாம் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கிற ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு ஓஷதி. அது சுவர்ண கரணி, முன்ன இருந்த இழந்த பலத்தெல்லாம் மறுபடியும் மீண்டும் பெறும்படியாக பண்றது, சந்தானம் பண்றது, இழந்ததாக இருந்திருக்கிற அவயவங்கள்லாம் சேர்த்து வைக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நான்கு விதமான ஓஷதிகள் உள்ளன. அந்த ஓஷதிகளை நீ போய் கொண்டு வந்தேனாக்க மொத்த பேரும் பழைச்சிடுவா, ஆகையால அந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லி ஜாம்பவான் சொல்றாராம். உத்தர கணத்துல ஹனுமான் கிளம்பி அங்கேருந்து ஆகாச மார்க்கத்துல போறேன். அங்க போய் அந்த ஓஷதியை தேடுறதுக்காக போறேன். இந்த கைலாச பர்வத்துக்கும் இங்கேயும் அங்கேயும் தேடி பார்த்தேன், தேடி பார்த்தா எந்த ஓஷதி அப்படின்றது தெரியலையா, கோபம் வந்துட்டான். நீங்கெல்லாம் ஓஷதிகள்லாம் சில பேருக்கு தான் பிரகாசிக்கும், சில பேருக்கு பிரகாசிக்காது, இது ஓஷதிகளுடைய நிலைமை. அந்த மாதிரி இவருக்கு பிரகாசிக்காத பார்த்த உடனே கோபம் வந்துட்டான். அப்படியே அந்த மலையே பேத்துண்டு வந்து போயிறான். அந்த பேத்துண்டு வரச்சேயே அந்த காத்து படச்சேயே எல்லாருக்கும் உடம்பெல்லாம் சுற்றமா எடுத்தான். போயிட்டவாள்லாம் ஏந்துட்டாளாம், ராமலட்சுமணாலும் ஏந்துட்டா. இப்போ யதா பிரபதி லங்காயாம் யுத்தந்தே ஹரிராட்சசாஹ ததா பிரபதி மானார்த்தம் ஆஜ்ஞயா ராவணஸ்யத. எப்போலேருந்து யுத்தம் பண்ணின்றிருக்காளோ அத்தனை பேரும் போயிச்சுட்டாளாம், அத்தனை பேரும் சரீரத்தோட நல்ல சரீரத்தோட நல்லபடியா ஆயிட்டாளாம், ஒருத்தருக்கும் ஒரு ரணம் இல்லாமல் அப்படி ஆயிட்டாளாம். இப்படி ஹனுமானுடைய ஒரு விசேஷமான ஒரு பிரயத்னத்தினால இந்த சஞ்சீவனி பர்வத்தத்தை கொண்டு வந்து ராமலட்சுமணாலையும் எழுப்பிட்ட இந்த நிலையில பார்த்தான். இதை ராவணன் பார்த்துட்டு மறுபடியும் இன்னும் யார் யாரெல்லாம் அனுப்பிக்க முடியும்ன்றது பார்க்கறான். பெரிய கௌரவமான யுத்தம் நடக்கிறதுதான். அது கம்பனம் பிரஜங்கன் இப்படின்னெல்லாம் சொல்லி சில பேர் நிகும்பன் இவங்க ஒவ்வொருத்தரையா வயிற்றுண்டே வந்திருக்கா. கடைசியில மறுபடியும் ராவணன் ஆதேசம் பண்றான் இந்திரஜித்தை பார்த்து, எவ்வாறு நீ முதல்ல ஒரு வாட்டி நாகபாசத்தை போட்ட, அந்த நாகபாசத்தினால கட்டுண்டு இருந்ததா ராமலட்சுமணன் மறுபடியும் எழுந்துட்டா. பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண அதுவே விபரீதமா போயிடுச்சு. இருந்து குரங்கு தவிர செத்து போன குரங்கெல்லாம் கூட போயிச்சு எழுந்து வந்துருக்கு ராமலட்சுமணனோட கூட. அதையால அது பிரம்மாஸ்திரமும் இப்ப வீணா போயிடுச்சு. இந்த வாட்டி பாதி எல்லாம் விட்டுட்டு வராத, ஒரு வழியா ராமனையும் லட்சுமணனையும் அழிச்சுட்டுதான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே இந்திரஜித்தும் சரி பெரிய கௌரமான யுத்தம் பண்ணணுன்றதுக்கு தீர்மானம் பண்ணிட்டான். தீர்மானம் பண்ணி இந்திரஜித்தம் பெரிய அதுக்கு உண்டான அக்னி எல்லாம் அக்னி பிரச்சரியை எல்லாம் பண்ணி மந்திரங்களுக்கெல்லாம் எத்தண்டு ஹூத்வாக்னியும் தற்பயிற்பாக தேவதானவ ராட்சதானு ஆதரோக ரசசிரேஷ்டம் அந்தர்தானகதம் சுத்தம் அப்படியே அந்தர்தானம் ஆயிட்டாலாம். இப்ப இவ ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறது, லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் நடக்கிறது. லக்ஷ்மணன் தெரிஞ்சுண்டு மறைஞ்சிட்டு அடிக்கிறானா. அப்போ லக்ஷ்மணஸ்திரம் பிராதரம் வாக்கியம் அப்ரமீது பிராமஸ்திரம் பிரயோட்சாமி பதார்த்தம் சர்வரக்ஷதாரம். லக்ஷ்மணர் ராமனை பார்த்து சொல்றாராம், எவ்வாறு ராமா தமிழ்நாட பார்த்து சொல்ற சுவாமி ஒரே ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இந்திரஜித்து மறைஞ்சிண்டு அடிக்கிறதுனால வானர சைன்யமே ரொம்ப அப்படியே தப்பிக்கிறது,
இதுக்கு மேல இந்த இந்திரஜித்தை விட்டுவிட்டாக்க நல்லது இல்லை. நாம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி ராட்சசால் இனமே இல்லாதபடி நாம் பண்ணிடுறோம், நானே இதுக்கு அனுமதி பண்ணணும்னு ராமனிடத்துல பிரார்த்தனை பண்ற லக்ஷ்மணன். அதுக்கு ராமர் சொன்னாராம், சமுவாச ததோ ராம லக்ஷ்மணம் சுபலக்ஷ்மணம் சுபலக்ஷணம் ஐக்கிய ஹேதோ ரக்ஷாம் திவ்யாம் ஹந்து அர்ஹதி. ஒரு ராட்சசனுக்காக ராட்சச குலத்தையே அழிக்க கூடாதுப்பா, இது நியாயம் இல்லை. அயுத்தியமானும் பிரச்சன்னம் பிராஞ்சலின் சரணாகத்தின் சண்டை போடாதவா, மறைஞ்சின்று இருக்கிறவா, பயந்திருந்திருக்குவா, நம்மளை பார்த்து கை கூப்பின்னு இருக்கவா, நம்மள்ட சரணாகதி பண்ணவா, புறமுதுகிட்டு ஓடுறவா, இவாளெல்லாம் நாம அழிக்க கூடாது. நாம கணக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா மொத்த பேரும் போயிடுவா, ஆகையால இது நியாயம் இல்ல, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாத அப்படின்னு லக்ஷ்மணரை பார்த்து ராமர் சொல்லிட்டார். இந்திரஜித்து பாக்குறான், இந்த யுத்தம் இவாளோட சண்டைன்றது சாதாரணமா பண்ணி ஆகாது, இது ஒரு பெரிய யாகம் பண்ணணும், நிகும்பல யாகம் பண்ணணும். அந்த நிகும்பல யாகம் பண்ண பிற்பாடு நாம இனிமே அதுக்கப்புறமா நம்ம யாராலையும் தோற்கடிக்க முடியாது, எல்லாராலையும் எல்லாரையும் நாம வெல்லலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்காக நிகும்பல யாகம் பண்ணணும். அது வரைக்கும் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்கணும், அதுக்கு ஒரு வழி பண்ணணும், இவளுடைய புத்தியை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணணும். மாயா சீட்டைய சீட்டை மாதிரி நிர்மாணம் பண்ணி பேர்ல ஓட்டிட்டு வராளாம், ஹாராமான் ஹாராமான்னு அப்படியே கதறிந்து வரலாம் அந்த சீதை. அத பாக்குறது குரங்குகள்லாம் பாக்குறத, இந்திரஜித்து ரதே ஸ்தாப்யம் சீதாம் மாயாமயீம் ததா ஹந்தும் சீதாம் வியவசிதா வானராபிமுகோயோ. இவ எல்லார் எதிரையும் அந்த சீதையை கொல்லணும்ன்றதுக்காக வானரர்கள் எதிர வந்தாராம். அப்போ அந்த தேர்ல இருக்கிற சீதையை பார்த்து எல்லா ஒவ்வொருத்தரா ஐயோ சீட்டிக்கு போய் இப்படி தள்ளை பயிர பிடிச்சி இழுத்துட்டு வரானே இழுத்துட்டு வரானேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாளாம். இப்படி கஷ்டப்படுறத பார்த்த உடனே ரோஷந்தீம் ராமராமேதி மாயையா யோஜிதாம் ரத்தே, அந்த தேர்ல கட்டி இழுத்துட்டு வர அவளா கத்துறா, ராமா 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 ராமான்னு கத்திட்டு வரா. அப்ப பார்த்து ஹனுமார் சொல்றான், ஹனுமார் தான் சீட்டிய பார்த்தவர், சித்வாம் பாப சமாச்சாரம் எத்தே மத்தி, அப்பா நீ பெரிய பராக்கிரமசாலின்னு பேரு, உனக்கு இப்படி ஒரு துர்புத்தி ஏற்பட்டுதா, போயும் போயும் ஒரு பெண்ணை போய் கொலை பண்றதுக்கு நீ இப்படி இழுத்த முறையா அப்படின்னு சொல்லி ஹனுமார் சொன்னாப்பின்னான்னு அவர் இந்திரஜித்த ஒரு வசை மொழியினால சொல்றா. அதெல்லாம் ஒன்னும் லட்சமே பண்ணையா, இவா எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சு சுக்ரீவஸ்பஞ்ச ராமஸ்ட என்னமித்தமிஹாகதாக தாகம் வதிஷ்யாமி வைதேகியும் அஜைவசவபஷ்யதாம். யாருக்கான சுக்ரீவனோ ராமனோ லக்ஷ்மணோ எல்லாரும் இங்க வந்தாலோ நீங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கச்சு அவளை கொலை பண்றேன்னு ஒரு கத்தி எடுத்து அவளை வெட்டி அங்கேயே இது பண்ணிட்டாளாம். நான்கவியாஸ்ரீஸ்தேதி எத்ரவீசி பிளவங்கமா பீடாகரம் அமுத்தானாம் எக்க கர்த்தவியமேவதான். இது நீ ஸ்திரீக்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்றியே, இதெல்லாம் எனக்கு கிடையாது, நமக்கு விபரீதம் பண்றவா, பெண்ணா இருந்தா என்ன ஆணா இருந்தா என்ன, அவளாலதானே இப்படிப்பட்ட கஷ்டம் வந்திருக்கு, ஆகையால நான் கொலை பண்ணதான் போறேன், உன் எதிரையே கொலை பண்றேன்னு. இத பார்த்த உடனே அனுவாங்கதான் அப்படியே ஒண்ணும் இல்லாத ஆயிட்டேறான், எதுக்கு வந்தமோ அந்த காரியம் கட்டு போயிட்டோம், இனிமே ராவண வதம் பண்ணா என்ன, இந்த சீத வதம் பண்ணா என்ன, சீதா திராட்டி இல்லாத இருந்து என்ன பிரயோஜனம்னு தீர்மானம் பண்ணிட்டு அனுமார் ரொம்ப கஷ்டத்தோட இருந்துருக்க. அப்போ அனுமார் போய் சொல்ற ராமனிடத்துல போய் சொல்றான், ராமனிடத்துல போய் இந்த மாதிரி சீதா திராட்டிய இந்திரஜித்து கொண்டுட்டான் அப்படின்னு இந்த கேட்ட மாத்திரத்தினால நிபபாண்ட ததாம்பூமும் சின்னமூல இவத்ரு மகான்னு மரத்தை அடியில வெட்டினா எப்படி வேரோடு சாஞ்சி விழுமோ அந்த மாதிரி ராமர் இருந்தார். தம் பூமோ தேவசங்காசும் பதிதோ திருஷ்யராங்கமும் அபிவேத சமுத்திரத்து சர்வத கபிதத்தமாக. எல்லா ராமன் அப்படி மூச்சு அடைஞ்சு விழுந்து பார்த்த உடனே எல்லா குரங்குகளும் அப்படியே அழகுகளும், என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையா. அப்போ இங்கேருந்து லக்ஷ்மணர் பக்கத்துல வரையறான், பக்கத்துல வந்து பாக்குறான், பிரமாதமான கோபம் வரதான் லக்ஷ்மணருக்கு. அந்த கோபத்துல சில வார்த்தைகள் சொல்றேன், அது பார்த்தமானாக்கா அத்தர்மமான வார்த்தை மாதிரிதான் இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் அவர் வார்த்தை இந்த இடத்துல சொல்ற வார்த்தையை அப்படியே சொல்லி சொல்றான். சுகேவத்மன திஷ்டந்தம் துவாமாரிய விஜிதேந்திரியம் அனர்த்தேத்தோ நகக்மோதி திராசும் தர்மோ நிரர்த்தக்கா. ராமா நீர் நல்ல வழியில போனோம், தர்மத்துல நினைக்கணும் தர்மத்துல நினைக்கணும்னு நீ சொல்ற, இந்த தர்மத்துல நினைக்கிறவா யார் தர்மத்துல இருக்காளோ அவளுக்கு இப்படிதானா ஒரு நிலை ஏற்படணும் அப்படின்னு சொன்னான். இந்த தர்மம் அதர்மம்ன்றதெல்லாம் யாருக்கு யாரு சொல்லி கொடுத்தது, நீ போய் தர்மத்தை ஆச்சரணம் பண்றதுனால சொல்றேன்னு சொன்னேன்,
இந்த தர்மம்ன்றது யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னா, சுக்ரீவத்வம் திஷ்டம் தம் ஆரிய விஜிதேந்திரியம் அனத்தேத்ரோ நசக்னோதி திராத்தும் தர்மோ நிரர்த்தகதா. நீ சுபமான வழியில நீ இருந்துருக்க, எப்படிப்பட்ட வழி, பிதிர்வாய்ப்பு பரிபாலன்ற வழியில நீ இருந்துருக்க, நீ உனக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற அந்த ராஜ்யத்தை ஸ்திரணமாக நினைச்சு அதெல்லாம் உதறிட்டு நீ வந்திருக்கவனாக இருந்திருக்க, விஜிதேந்திரியனாக இருந்திருக்க, அப்படிப்பட்ட ஒன்ன போய் நிரர்த்தகன் வஸ்து அவஸ்துபூதனாக அப்பிரமாணிக்கனாக ஆக்கு. அனர்த்தேற்றோ நசக்மோதி தர்மம் திராத்தும், அந்த ஒன்ன வந்து உன்னுடைய கஷ்டத்திலேருந்து அந்த தர்மத்தால உன்னை மீட முடிகிறதா, உனக்குதான் மேல மேல கஷ்டத்தை கொடுக்கறது. ஆகையால நீ இந்த பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணதும் வீணு. அதே மாதிரி நான் அன்னைக்கே நான் சொன்னேன், யார் சொல்றது இது ராஜா சத்திய தர்மா இருக்கணும், அவர் பத்தி பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்றது நமக்கு தர்மம் எல்லாம் சொன்னீங்க, அது மொத்தம் தப்பு. அதே மாதிரிதான் அதர்மமும் நிரர்த்தகம், தர்மம் அதர்மம் அப்படின்னு சொல்றது மொத்தமே வீண். ஆகையால தர்மத்தை யார் பார்த்தான், இந்த தர்மா தர்மத்தை யாரானா பிரத்யட்சமா யாரானா பார்த்திருக்காளா அப்படின்னு கேட்டா, நாம எதிரை பாக்குறோம், பூதங்களை பாக்குறோம், சாதரங்களை பாக்குறோம், ஜங்கமங்களை பாக்குறோம், இப்படி பசு பட்சி எல்லாம் பாக்குறோம், அக்னியை பாக்குறோம், ஜலத்தை பாக்குறோம், இந்த மாதிரி தர்மம் அதர்மம்னு பிரத்யட்சமா பாத்திருக்குமா, தர்மா தர்மத்துக்கு பிரமாணம் என்ன, பிரத்யட்சமா அனுமானமா அப்படின்னு கேட்டா, பிரத்யட்ச பிரமாணத்தினால எதுவும் பாக்குற, எதைவ ஸ்தாவரம் வெக்கம் ஜங்கமந்து ததாவிதம் நாயமர்த்தா ததா யுக்தா த்வத்விதோ நவிபத்யதே. அப்படி கணக்கு யாரு நீயும் பார்த்ததில்ல நானும் பார்க்கறதில்ல, அப்படி பார்க்காத இருக்கிற விஷயத்துல என்னத்துக்கு ஒருத்தரும் தர்மத்தை ரட்சணம் பண்ணணும், தர்மத்தை ரட்சணம் பண்ணணும்னு நீ என்னத்துக்கு ஒருத்தரும் கெட்ட பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா, எத் அதர்மோ பவேத் பௌதோ ராவணோ நரகம் பிரதேசு பவாஸ்து தர்மயுக்தோ வை நைவம் வியசனம் ஆத்மயாசு அப்படின்னு. சரி, இதுக்கு பிரமாணங்கள்ன்றது மூணுதான் இருந்துருக்கு, தர்மத்துக்கு அதாவது பிரமாணம் பிரத்யட்சம் ஒண்ணு, அனுமானம் ஒண்ணு, சப்தம் ஒண்ணுன்றது மூணு பிரமாணங்கள். அந்த மூணு பிரமாணங்கள்ல பிரத்யட்சத்தினால பார்க்கலன்றது ஏற்பட்டு போயிருக்கு. சரி, தர்மத்து அனுமானத்தினால சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோமானாக்கா, அதர்மம் கணக்கு இருந்ததுன்னாக்கா ராவணம் நரகத்துக்கு போகணும், தர்மம் இருக்கிறபடி இருந்ததுன்னாக்கா உனக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது. இப்ப ராவணம் நரகத்துக்கு போல, வர கஷ்டம் மொத்தம் உமக்கு தான் வந்துட்டு, விபரீதமா இருந்துருக்கு, வியபிகாரமாக இருந்துருக்கு. ஆகையால அனுமானத்தினாலையும் தர்மா தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையால தர்மம் அதர்மம்ன்றதுக்கு பிரமாணம் பிரத்யட்சமும் அனுமானமும் இல்ல. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏதி தர்மேண யுத்தேர்மை அதர்ம ருஜயோஜனாக தர்மேண தரதாம் தர்மா ததா செய்தாம் பலம் பவேது. தர்மேண தர்மானுஷ்டயானேன, இப்ப தர்மம் பண்றதுனால தர்மம் அது சுகம் வருது, அதர்மத்தினால அசுகம் வருதுன்னு சொல்லி சொன்னமானாக்க அது எங்க சொல்லிருக்கு, அந்த மாதிரி எங்க சொல்லிருக்கு, அது ஒண்ணும் இல்லை. தர்மம்ன்றது என்ன, ஒரு கிரிய, அந்த கிரிய ஒரு க்ஷணம் தான் இருக்கும், அந்த கணம் முடிஞ்சு போச்சுனாக்கா அதுக்கு பலன் வரும், அந்த கணம் முடிஞ்ச உடனே பலன் வரணுமா, சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியணும், எரியல, அப்ப சுவிட்ச் போடுறதுக்கு அது அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கல. அப்போ தர்ம காரியத்தை பண்ணின உடனே பலன் வந்ததுன்னு சொல்றோமா, சொல்லல. அந்த மாதிரி இருக்கிறதுனால தர்மா தர்மத்துக்கு பிரமாணமே இல்ல, அனுமானமும் பிரமாணம் இல்ல, அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, சப்தத்தினால ஏதான பிரமாணமா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, பத்தந்தே பாவகர்மானம் எதர்மேன ராகமா வதகன் மகதோ தர்மஹா சகத கம்மதிஷ்யதி அப்படின்னா, இது தர்மா தர்மம்ன்றது கிரியாரூபமா போயிட்டு அப்படினால, கணிக்கமா போயிட்டு அப்படினால காலாந்தர பாவியாக இருந்திருக்கிற பலத்துக்கு அது சாதனமா ஆக முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இது தர்மா தர்மம் இது பண்ணல, தர்மா தர்மம் தேவதைகளுக்கு பண்ணி தேவதைகள் தான் அந்த பலத்தை கொடுக்கறது, தேவதைகளுக்கு அந்த சந்தோஷம் தர்மத்தினால சந்தோஷம் ஏற்படுறது, அதர்மத்தினால ஒரு கோபம் ஏற்படுறது எம்பெருமானுக்கு, அதனால வரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுவும் சொல்ல முடியல. ஏன்னா நீ இவ்வளவு தர்மம் பண்ண வரைக்கும் உனக்கு ஒரு அனுகிரகமும் காணும், இவ்வளவு அதர்மம் பண்ணிட்டு இருக்கு உனக்கு அவனுக்கு தான் நித்திய நித்தியம் விசேஷமா வந்துட்டு இருக்கு. இப்படி இருந்துட்டு இருக்கச்சே என்னத்துக்கோசரம் தர்மத்தையும் அதர்மத்தையும் பார்த்துட்டு இருக்கணும், இது பிதிர்வாக்கிய பரிபாலனம் இருக்க ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீ பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணிட்டு காட்டுக்கு வந்தேன்னு சொல்றது எவ்வளவு அனர்த்தத்தை உண்டு பண்ணி எடுத்து பார்த்தையா அப்படின்னு ராமரப்பா சரி லக்ஷ்மணர் சொல்றா. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு, ராமரை பார்த்து அன்னைக்கே நான் சொன்ன நீ கேட்கல, இப்ப சொல்ற மறுபடியும் சொல்றேன். ஒரு வாதம், என்ன வாதம்னா,
நீர் தசரத சக்கரவர்த்தியினுடைய வார்த்தை பொய்யாக கூடாது, ஒரு சமயத்துல கைகேயிக்கு கொடுத்த பிரதிஜை பொய்யாக கூடாதுன்றதுக்காக காட்டுக்கு வரேன்னு சொன்னாக்கா, அதே தசரத சக்கரவர்த்தி இத்தனை நாட்டு மக்கள் நடுவுல ஒரு வார்த்தை சொன்ன, ராவணுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்லி சொன்னேன், அந்த வார்த்தையை பொய்யாக்கிட்டு தான் இந்த வார்த்தையை நீ நிலையாக்கின, அப்போ அது சரியா போயிடுதா? அதிர்த பொய் அகருணகன கிண்ணபத்தயாபிதா, உன்னுடைய முன்னாலே அப்பாவை வந்து அப்பா வார்த்தை பொய்யாக்காது இருக்கிறதுக்கோசரம் காட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன்னா இன்னொரு அப்பா வார்த்தை பொய்யா போயிடுச்சு. அப்ப பிதிருவச்சனம் கரிஷாமிட்டு கிருத பிரதிஜை, நீ அப்பா வார்த்தையை செய்யறேன்னு சொல்லி சொன்ன பிரதிஜை எங்க போயிடுச்சு? அது பொய்யா போயிடுச்சு. ஆகையால தர்மமாவது அதர்மமாவது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதை ஆசிரியிச்சு இப்படிப்பட்டது, அதனாலதான் இவ்வளவு சிரமம் வருது. 10 மாசமா பட்ட கஷ்டம் போக, பறந்து காலில் விழுந்தது போக, ஒரு பட்சி காலில் விழுந்தது போக, இத்தனை பேர் காலிலையும் விழுந்து இங்க வந்தும் கடைசியில போய் 3 நாள் பட்னி இருந்து சேத்துராஜேந்திர போய் திருநாங்கட்டி பண்ணது போக, எல்லாம் பண்ணி சமுத்திரராஜேந்திர திருநாங்கட்டி பண்ணி இங்க வந்து கடைசியில சீக்கிரத்தையும் தோக்கடிச்சுட்டு இப்ப இருக்கேன்னாக்க, தர்மம் என்ன அதர்மம் என்ன வேண்டி கிடக்கிறது, இது என்னத்துக்கு உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இன்னும் பாரு, லோகத்தை பாரு, தர்மத்துக்கு மூலமா இருந்துருக்கிறது என்ன தெரியுமா? பணம் தான். பணம் இருந்தா தர்மம், பணம் இல்லைன்னா தர்மம் இல்லை. யாரெல்லாம் பணம் இருக்கவனா இருந்துருக்காரோ அவெல்லாம் பெரிய மனுஷன், பணம் இல்லாதவன்லாம் ஒண்ணும் இல்லாதவனா போயிடுவான், எவ்வளோ பெரிய வித்வானா இருந்தா கூட. ஆகையால எல்லாத்துக்கும் மூலமாக இருந்துருக்கிறது பணம். நீ ராஜ்யத்தை விட்டுட்டு வந்த உனக்கு எவ்வளவு கஷ்டம் வரணுமோ வேதனை வரணுமோ அத்தனையும் வந்துட்டு ராமா, இப்படி என்ன பண்றது, இது தர்மம் என்ன அதர்மம் என்னன்னு சொல்றாரு. அர்த்தேபியோ விருத்தேபியா சமிருத்தேபியா ததப்பதா கிரியா சர்வா பிரவர்த்தந்தே பர்வதே கிரிவாசகா, மலையிலேருந்து நதிகள்லாம் பிரவர்த்திக்கிற மாதிரி பெறுகிற மாதிரி எல்லா இடத்துலையும், இந்த இடத்துல மொத்த இடத்துலயும் பார்த்தோம்னாக்கா வரது மொத்தம் என்னன்னா பணம் தான் முக்கியமா இருக்குன்றிருக்கு. அர்த்தம் கணக்கு பணம் கணக்கு இல்லாத போயிட்டுனாக்கா அர்த்தேனகி வியுக்தியா புருடசி அல்பதேஜா வெச்சித்யந்தே கிரியா சர்வே கிரீஷ்மா சுதரியதா, எஸ்யார்த்தா தசை மித்ராணி, யார் இடத்துல பணம் இருக்கோ அவள் இடத்துல தான் நட்பு, அவளுக்கு தான் பிரிய நண்பர்கள்லாம் இருப்பா. பணம் இல்லாத போயிட்டுன்னா மொத்த பேரும் போயிடுவா. அதே மாதிரி யார் இடத்துல பணம் இருக்கோ அவள் இடத்துல தான் பத்துக்கள்லாம் இருப்பா. அவள் எஸ்யார்த்தா பிரபுவான் லோகே எஸ்யார்த்தா சதமந்திதா, எவனிடத்துல பணம் இருக்கோ அவன் தான் புருஷன், பணம் இல்லாதவெல்லாம் ஸ்திரீபிராயம் தான் மொத்த பேரும். ஆகையால யார் இடத்துல பணம் இருக்கா அவன் தான் பண்டிதனை தவிர நிஜமா பண்டிதன் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை தர்மத்தை நீ ஆசிரியிச்சே உனக்கு வந்திருக்கிற கதி இப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு லக்ஷ்மணா சொல்றேன். விட்டுடும், இத்தனை நாள் நீ தர்மம் தர்மம் சொன்னது போறோம், இப்ப நாம் பண்ற வழியில போகும் அப்படின்னு சொல்லித்தரம். ஆத்மானம் 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 நாம புத்தியத்தை நாம் பண்ற கர்மனா ஜபனேஷ்யாமி தஸ்மாத் உத்திஷ்டரங்கவா, தர்மம் தர்மம் சொன்னதெல்லாம் போறோம், நாம் பண்ற பிரகாரத்துல நாம் பண்ணி நான் இப்ப எல்லாம் இந்த இந்திரஜித்திலேருந்து ராவணன் மொத்த பேரையும் அழிக்கிறேன். நீர் யாரு? நீர் பெரிய மகாத்மா, நீர் மகாத்மாவா? இப்ப இதுவரைக்கும் சொன்னது ஒரு கோபத்துல சொன்ன வார்த்தை, இப்ப ராமரை தெரிஞ்சுட்டு தாசனா சொல்றா உத்திஷ்ட நரகாத்தூல தீர்க்கபாகம் ஜடுவர ஆத்மானம் மகாத்மானம் ஆத்மானம் நாவ புத்தியதே, உன்ன நீ யாரு? மகாத்மான்னு நீ தெரிஞ்சுக்கலையா? பரமாத்மான்னு நீ தெரிஞ்சுக்கலையா? சீதா பிராட்டி கூட யாராலையான கொல்ல முடியுமா? இது உனக்கு தெரியாதா? இப்படி லக்ஷ்மணர் ஆஸ்வாசம் படுத்துறான். இப்படி இந்த லக்ஷ்மணர் ஆஸ்வாசம் பண்ணிட்டே இருக்கச்சே அங்கேருந்து விபீஷணன் வந்துட்ட. விபீஷணன் வந்து சொல்ற, என்னாச்சு என்னாச்சுன்னா, போய் இந்த மாதிரி சீதையை போய் இந்திரஜித்து வெட்டிட்டாங்கண்ணா. ஓ, அது சீதையே இல்லை, இப்பதான் நான் சீதையை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு நானு, இது மாயா சீதை, இந்திரஜித் மாயாஜாலம் பண்ணிட்டு இருக்கான், இவன் ஒரு பெரிய நிகும்பல என்ன ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கான், இது அபிகார யாகம். அபிகார யாகம்னா எதிராளியை அழிக்க வல்லதா இருந்திருக்கிற யாகம். இந்த யாகம் கணக்கு பண்ணி முடிச்சுட்டான்னாக்கா இனிமே அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. ஆகையால அவனை இந்த யாகம் பண்ணவுட்டாக பண்ணணும், போறோம் அழுத்துக்கு போறோம், வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரும் அழைச்சிட்டு போறான். அப்போ அங்கேருந்து இந்திரஜித் அபிகார யாகம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு ஹனுமான் லக்ஷ்மணன் முதலிய எல்லாரும் போயிடுறான். அந்த இந்திரஜித் யாகம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல போற ஹனுமான் போய் அந்த இந்திரஜித்துடைய யாகத்தை தடுக்கிறேறான். அது அப்போ இனி யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கிட்டு இந்திரஜித்து அந்த பாதி யாகத்துல விட்டுட்டு ஓடி வந்துட்டான். தந்தா பாக்குறான், அங்க விபீஷணனை பாக்கிச்சு பீஷ் கோபமா வருதான். இகத்தஞ்சாத சம்பிரதா சாட்சா பிதன் மமா, எங்க அப்பாவுக்கு சொந்த
தம்பியா இருந்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்றேன், கதம் திருஷ்டி புத்திரஸ்ய பித்ருவ்யோ மம ராட்சசன், எனக்கு இவ்வளவு நெருங்கின பந்துவா இருந்து எனக்கு போய் துரோகம் பண்றிய நீ, உனக்கு ஜாதி தோன்ற ஜாதி புத்தி காட்டிச்சு, நீதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா அப்படின்னு எவ்வளவு வெய்யணுமோ அவ்வளவு விஷயமும் வெய்யறான் விஷயம் பார்த்து எங்களுக்கு அது எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டாரு. என்னுடைய சொரூபம் எத்தையோ வளர்கின்றிருக்கோர் குலத்துல நான் பிறந்தவன் தான், இருந்தாலும் எனக்கு இடத்துல இருக்கிற குணம் என்ன தெரியுமா அப்படின்னா குணம், நீ பண்ற அக்கிரமத்தெல்லாம் நான் பார்த்துருக்க முடியாது, அக்கிரமத்துக்கெல்லாம் நான் துணை போக முடியாது, எல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுதா என்ன இந்திரஜித்தான் சொல்றேன். இப்படி இந்திரஜித்துக்கும் விபீஷனுக்கும் சம்பாதம் நடக்கிறது, இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் பிரமாதமான யுத்தம் நடக்குது. இந்த யுத்தம் நடக்க இந்திரஜித்தனுடைய சாரதையெல்லாம் அடிச்சு நொறுக்கி எல்லாம் பண்ணிடுற, கடைசியில இந்திரஜித்தையும் வதம் பண்ணிடுறான் லக்ஷ்மணன். அந்த இந்திரஜித்தை வதம் பண்ண பிற்பாடு அங்கிருந்து லக்ஷ்மணரை அழைச்சிட்டு எல்லாருமா சேர்ந்து ராமன் தன் வராளாம். ஆகாம ததீகம் எத்திர சுக்ரீவராகவும் விபீஷணம் அவஷ்ட ஹனுமந்த லக்ஷ்மணா. அங்க போய் அவரிடத்துல போய் சொல்றானா, ஸ்ருத்வைவது மகாவீரியோ லக்ஷ்மணேந்திரஜித்வதம் பிரஹர்ஷம் அதுலம் தேவே வாக்கியம் சேதம் வாசகா. இந்த இந்திரஜித் வதத்தைப்பட்ட உடனே லக்ஷ்மணால இந்திரஜித் வதம் நடந்ததுன்றதை கேள்விப்பட்ட உடனே சந்தோஷம் ஆயிடுச்சான் ராமனுக்கு. அப்போ லக்ஷ்மணரை கட்டி பிடிச்சிண்டு சத்தம் லக்ஷ்மணம் கேட்டு வந்ததும் சத்தமானம் அவரை கட்டி பிடிச்சிட்டு மடியில உட்காந்து வச்சுக்கிறான், மடியில உட்காந்து வச்சு சொல்றம் லட்சணம் உடம்பெல்லாம் ஒரு நம்ம இருக்கிறதான் மருந்து போட்டு திருமயோதினாம் சொன்ன. அப்போ சுஷேணம்னு பெரிய ஒரு வைத்தியம் இருந்திருக்க, அந்த வைத்தியம் லக்ஷ்மணனுக்கு எல்லா விதமான வைத்தியமும் பண்ணி ஒரு கிராமம் இல்லாதபடி பண்ணலாம். வானர சைன்யங்கள் மொத்தம் இந்திரஜித்தனுடைய அழிவினால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைந்ததுகள் என்பதாக சொல்ல, இத்த சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் ஒரு சூர்ணிகைன்னு சொல்ற, அது ஆச்சரியமான ஒரு சூர்ணிகை. அபிகரணகுதவ பரிகரண விகடன அபிகரணம்ன்றது அபிகார யாகம்ன்றது ஒரு யாகம். அந்த அபிகார யாகத்தினால அக்னிய பண்ணச்சு எதிரிகள் அழியணும்னு பண்ணக்கூடியதா இருந்திருக்கிற ஒரு யாகம். அந்த யாகத்தை விகடனம் பண்ற அபிகரண குதவ பரிகரண விகடன தரபத, அதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துடுற. அதோட மாத்திரமில்ல பரி நட கபிபல, அது வந்து விழுறது அபரிமித கபிபலம், இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற அதிகமாக இருந்திருக்கிற வானர சைன்யங்கள், அந்த வானர சைன்யங்கள் கிளஹரி சமுத்திர பிரவாகம் மாதிரியாக இருந்திருக்கு. கலகலரவ, இந்த கலகலரவ கலகல கலகலன்னு ஒரு சப்தம் வந்துட்டு இருக்கான். அந்த கலகல சப்தத்தினால கூப்பிட்ட கோபத்தை அடைந்தவனாக இருந்திருக்கிற கூப்பிட்ட மகவஜித் அபிஹனன ராட்சசாளோட கூட துவந்த யுத்தம் நடந்துதான். அந்த துவந்த யுத்தம் நடக்கச்சே ராமர் யார் கண்ணிலையும் படலையாம், ஆனா லக்ஷ்மணன் கண்ணில மாத்திரம் தம்பட்டேறான். அந்த லக்ஷ்மணன் எப்பேற்பட்டவர், இந்த இந்திரஜித்திலேயே அழித்தவர், அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை உடையவர் ராமன் என்பதாக அவருக்கு ஒரு ஜெயகோஷத்தை சொல்லுகின்றார் சுவாமி. அபிகரண குதவ பரிகரண விகரண தரபத பரிபத பரிமித கபிபல ஜலதி லஹரி கலகலரவ குபித மகவ மகவ ஜிதன கிருதனுஜ சாட்சிகர
அக்ராட்சிக ராட்சசத்வந்தயுத்தா. இப்படிப்பட்ட எம்பெருமான் ராட்சசர்களோட துவந்த யுத்தம், கூட்ட யுத்தம் என்று சொல்லக்கூடிய மீதி யுத்தங்கள்லாம் அந்த இந்திரஜித் வதம் முடிஞ்சிருக்குனாக்கா ராட்சச வதம், ராட்சசால முக்கால் ஒரு பேர் மொத்த பேரும் போயாச்சுன்னே அர்த்தம். மீதி இருக்கிறது ராவணன் தான். ராவணனும் இன்னும் அவனோட சேர்ந்தவாடாக சில பேர் இருந்துருக்கா. அந்த ராவண யுத்தங்களை பற்றி அதுக்கப்புறமா அந்த விஷயங்களை பற்றியும் நாளைய உபன்யாசத்துல பார்க்கிறோம். தேவமே தத்புராவர்த்தம் ஆக்யானம் பத்ரமதாம் ஸ்ரவ்யாஹரத வித்ரம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேதாம் ஜயஸ்தேதாம் குதஸ்தேதாம் பரம்பவஹ ஏஷாம் இந்தீவரஸ்யாமஹ கிருதஜேது பிரதிஷ்டிதாஹ பிரஜாபியஸ் பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேண மஹிமஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்யே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதாஸ்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.